ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா கவிதா கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதாம் சதா ஹிருதி அஸ்ய வாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விஷுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணனபத்த தீட்சம் அயாநிதிம் தேஹபிருதம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாஸ்ரித சந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்யா பரமம் வ்யோம பாஸ்கரஹ. பாராவாரபயோ விசோஷண கலா பாரீல் காலானல ஜ்வாலா ஜால விஹார ஹாரி விசிக வியாபார கோர க்ரம சர்வாவஸ்த சகத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணைக வ்ரதி தர்மோ விக்ரஹவான தர்ம விரதிம் தன்வீ சதன்வீதனஹ. பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் மார்ஷ்ய கவிதா சாக்கம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வாசாரிணஹ ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோ நயாதி பராங்கதிம் யப்பிபன் சததம் ராமசரிதாமிருத சாகர அதோக்தஸ்தம் முனிம் வந்தே பிராச்சேத சமகல்முஷம் கோஷ்பதீகிதமாராசிம்மசகீகிதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே நீலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசகம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மாரயூதமுக்ஷம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. உல்லங்க சந்தோஸ்தலிலம் சலீலம் யசோகபுஞ்சனகாத்மஜாயாம் ஆதாய தேனைவ ததாஹலங்காம் நமாமிதம். காஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதி பாடலானந்தம் காஞ்சனாத்ரிகமணீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலவாசிதம் பாவஜாமி பவமானநந்தனம். யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்த கத மஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண ரோஜரம் மாருதி நவத ராட்சசாந்தகம் வேத வேத்யே பிரேம் சீதா சேத தசரதாத்மஜே வேத பிராஜேத சாதாசீதி சாட்சாத் ராமாயணாத்மனா ததுபகத சமாசந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கிய பத்தம் ரகுவரச்சரித்தம் முனி பிரணீதம் தசசிரசச்சவதன் நிஷாமயத்வம் ஸ்ரீராகவும் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலாந்வயரத்னதீபம் ஆஜானுபாஹுமரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிஷாசர விநாசகரம் நமாமி. வைதேஹி சகிதம் சரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசலே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சனசுதே தத்வம் முனிப்யஃ பரம் வ்யாக்யாந்தம் பரதாதிபிஹி பரிவ்ருதம் ராமம் பஜே ஶ்யாமளம். ஸ்ரீராமநவமி இன்றைய தினம் ராமோ ரமேதி பிரஜானாம் அபவத் கதாஹான்னு ராமபூதம் இதம் சர்வம்னு ராமர் 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 என்று எல்லோராலும் போற்றப்படும் அந்த ராமபிரானுடைய ஜன்ம தினம் அவதார தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்திலே அடியேனுக்கு பாகவதர்களுடைய நியமனம் இன்றைய தினத்திலிருந்து ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் செய்ய வேண்டும் என்பதாக இது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய உபன்யாசம்னு சொல்லச்சு உடம்பு நடுங்கிறது. இது எத்தனையோ விதமான உபன்யாசங்கள் ஆழ்வார்களுடைய கண்ணோட்டத்தில் வால்மீகி பகவானுடைய கண்ணோட்டத்தில் கவிகளுடைய கண்ணோட்டத்தில் கம்பனுடைய கண்ணோட்டத்தில் இப்படி துளசிதாசர் இப்படி எத்தனையோ பேர் ராமாயணத்தை எழுதியிருக்கா ராமகதையை சொல்லியிருக்கா அவாவாளுடைய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு பிரகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
எல்லாத்துக்கும் மூலபூதமாக கருவாக இருந்துருக்கிறது வால்மீகி பகவானுடைய ராமாயணம் தான். இந்த ராமாயணத்தை சிலர் சங்கீத உபன்யாசமா பண்றா, இவர் சாமான்யமா சொல்றா, இப்படி எல்லாம் எத்தனை எத்தனையோ விதமாக ராமாயண உபன்யாசங்கள்லாம் நடக்கிறது. அப்படி ராமாயண உபன்யாசங்கள்லாம் நடந்தாலும் கூட இன்னைக்கு புதுசா என்ன போய் ராமாயண உபன்யாசம் சொல்லுன்னாக்கா நான் என்ன புதுசா சொல்ல போறேன்னு ஒரு நடுக்கம் வருது. இது எல்லாருக்கும் இருக்கிறது தான். யாரும் சகசா இது ராமாயணம் தானே நான் சொல்லிட்டு போறேன்னு சொல்லவே முடியாது. எத்தனை வாட்டி நானும் அடியனும் எத்தனையோ நாள் ராமாயணம் சேவிச்சுன்னு தான் இருந்துருக்கேன். ஒவ்வொரு வாட்டி சேவிக்க செய்யும் ஒவ்வொரு வாட்டியான ஒவ்வொரு மாதிரியான அர்த்தங்கள்லாம் நமக்கு பிரகாசிக்கிறது. அதோட ஒவ்வொரு வாட்டி சேவிக்க செய்யும் சில சில இடங்கள்ல அர்த்தமே தோண மாட்டேன்றது. அந்த மாதிரி இடங்கள்ல ஆச்சாரியனை தியானம் பண்ணிட்டு கீழே இருக்கிற வியாக்கியானங்கள்ல பார்த்து அந்த இடத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். இப்படி புது புது அனுபவமா தான் இருந்துருக்கே தவிர ராமாயணம் சேவிக்கிறது ஏதோ வாஸ்தியே திருப்பி வாசிக்கிறோன்ற எண்ணமே எப்பவுமே வரதே கிடையாது ராமாயணத்துல. அது எம்பெருமான சேவிக்கிற மாதிரி தான். எம்பெருமான சேவிக்கச்சே அப்பொழுதுக்கு அப்பொழுது ஆறாவது என்பதாக நூதனமாக இப்பதான் புதுசா சேவிக்கிற மாதிரி பெருமாளை சேவிக்கிறோம். நேற்றையும் சேவிச்சோம், இன்னைக்கும் சேவிச்சோம், நாளைக்கும் சேவிக்க போறோம் பெருமாளை. அப்படி சேவிச்சா கூட நேற்று தினத்துல பெருமாள் வெங்கடாத்ரி கொண்ட சாத்தியின் எழுந்தருள் இருக்கிறத பார்த்தோம்னே, தேவப்பெருமாளை பார்த்தோடனே அப்பதான் புதுசா சேவிக்கிற மாதிரி தோன்றது. ஒன்னும் நாலு நாள் ஆல ஒரு வாரம் ஆல போன வாரம் தான் இப்படி இதே சேவையோட பெருமாள் சேவை சாய்ச்சார். இருந்தா கூட இன்னைக்கு புதுசா சேவை சாய்க்கிற மாதிரி நமக்கு தோன்றது. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணமும் எத்தனை வாட்டி சேவிச்சாலும் எப்ப சேவிச்சாலும் புதுசு புதுசா தான் சேவிக்கிற மாதிரி தோன்றதே தவிர இது எப்பவுமே நாம சேவிச்சதாவே தோணவே இல்லாது. நாம சேவிச்சது தானே பழைய கண்டுதானே திருப்பி சொன்னோம்னா ஒரு பிராமாணிக்கமாக இருக்கிறவா கணக்கு சொல்றதா இருந்தாருனாக்கா ராமாயண உபன்யாசம் பண்றேன்னாக்கா நான் ராமாயணத்தை பார்த்துட்டேன், ராமாயணத்தினுடைய அர்த்தம் மொத்தம் தெரிஞ்சு போச்சு, நான் உபன்யாசம் பண்றேன்னு ஒருத்தர் கூட சொல்லவே மாட்டார். என்ன அதுல அவ்வளவு அர்த்தங்கள் அதுல இருக்கு. இன்னும் கேட்டா அதுல இல்லாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஸ்ரீமத் ராமாயணம் சுவாமி தேசிகன் சாகிறார் எம்பெருமானுடைய தயையை பத்தி 100 ஸ்லோகம் சாதிச்சிருக்கார். 108 ஸ்லோகம், அந்த ஸ்லோகங்கள்லாம் 100 ஸ்லோகம் முடிஞ்ச பிற்பாடு சொல்லிட்டு இருக்க. ஒரு பெரிய சமுத்திரமா சமுத்திரத்துல முத்து குளிக்கிற மாதிரி இவர் சமுத்திரத்தை அடியில போய் அவர் அப்படியே அந்த முத்தெல்லாம் வாரிண்டு வரையறான். அந்த வாரிண்டு வந்து இன்னும் தேடிட்டு இருக்கிறான், இன்னும் எவ்வளவு முத்து இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். இவர் சமுத்திரத்து அந்த முத்து மாதிரி இருக்கிறது தயையனுடைய பெருமை. அந்த பெருமையை தான் ஒவ்வொரு முத்து முத்தான ஸ்லோகங்கள்னால நமக்கு சொல்லிட்டு வரையறான். இவர் தேடிண்டே இருக்கச்சு, சமுத்திரத்துள்ள தேடிண்டே இருக்கச்சு, கரையிலேருந்து கழுக்குன்னு ஒரு ஓசை கேட்டுதான். இது என்னடா, இது என்ன ஓசையா இருக்குன்னு மேல ஏறி பார்த்தான். மேல ஏறி வந்து பார்த்தாக்கா திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேர் சிரிச்சுட்டு இருக்காளாம். அந்த திருவேங்கடமுடையானும் அலமேல் உங்க தாயாருமா சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்காளாம். என்ன பண்ற நீ அப்படின்னா உம்முடைய தயையை பத்தி தான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன், அந்த ஸ்தோத்திரம் பண்றதுக்கு இன்னும் என்னென்ன இருக்குன்றத நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு ரெண்டு பேரும் சொல்ற, பிராயோதயே தொதனுபாவ மகாம்புராசோ பிராச்சேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தாஹ. பிராச்சேதச பிரபுதயோபி பரம் தடஸ்தாஹ. பிராச்சேதசன்னு வால்மீகி பகவானுக்கு பேரு. அந்த எம்பெருமானுடைய தயையை பத்தி சொல்றதுக்கு வால்மீகி பகவான் எத்தனையோ, அதாவது வால்மீகி பகவான் தான் முதல் முதல்ல ஸ்ரீமத் ராமாயணத்தை நமக்கு கொடுத்தவர். அப்பேற்பட்ட வால்மீகி பகவானே கூட நாம எங்கேந்து இந்த பெருமாளுடைய தயையாகிற சமுத்திரத்துல இறங்கி முத்து குளிக்கிற மாதிரி அதனுடைய பெருமையை நான் எங்கேந்து சொல்ல போறது, நம்மளால முடியாதுராப்பான்னு சொல்லிட்டு தரை கரையிலேயே நின்றுட்டு இருக்கா. நீரெங்க நீர் போய் சேவிக்க போய் எல்லாத்தையும் தயையினுடைய பெருமை எல்லாம் கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி சொல்றாரு.
நீரெங்கேன்னு சொல்லி சிரிக்கிறாளாம். ஆனா சிரிச்சாலும் சுவாமி உடல, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்யறேன், எனக்காக இதுக்காக ஒன்னும் குறையில்லை. ஆனா நான் 108 ஸ்லோகத்தினால சொல்லிட்டேன்னாக்கா இவ்வளவுதான் தயவினுடைய பெருமைன்னு அர்த்தம் இல்லை. இதனுடைய பெருமை இன்னும் எவ்வளவோ இருந்துருக்கு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன்னு நான் சொல்லிக்கிறேன்னு சுவாமி சாய்க்கிறேன்னு அந்த இடத்துல தயாசிதகர்ல அங்க சொல்லச்சேயே பிராத்தேதச பிரபிருதயோபின்னு சொல்ற, பிராத்தேதசன்னு வால்மீகி பகவான சொல்ற. இந்த வால்மீகி பகவானே கூட அவர் என்ன பண்றன்னு கேட்ட அந்த ராம கதைய சொல்லச்சே எத்தனையோ லட்சம் கிரந்தங்கள் சொல்லியிருந்தா கூட ராமகதை சொல்லி முடியாது. ஆனா அவர் அதை பார்க்கல, லட்சம் கதையெல்லாம் பார்க்கலையா அவர். அவர் 24,000 ஸ்லோகத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தை முடிச்சுட்டு முடிச்சாலும் அவர் வந்து ஒரு அளவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கார். ராமாயணத்துல சொன்னதே மொத்தமே இல்லை. இவர் சொல்லியிருக்கிறதுனுடைய அர்த்தமே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இன்னும் லட்சம் கிரந்தங்களுக்கு மேல அவர் சொல்லியிருந்தாருனாக்கா நாம எதை தான் புரிஞ்சு போனேன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு பெரிய விஷயம், இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்டவா யாரு சொன்னாலும் அது பரம போக்கியமா தான் இருந்துட்டு இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய கூட்டு ராமாயணம் உனக்கு கதை தெரியுமா, இன்னைக்கு என்னமா பார்த்த நீ என்ன கேட்டமானாக்கா அதுக்கு என்ன கதை சொன்னாலோ, அது என்ன டிவியில பார்த்ததோ அந்த கதையை அதை சொல்லித்துனா கூட அதை கேட்டுட்டு இருக்கிறதான் நமக்கு பரம போக்கியமா இருந்துட்டு இருக்கும். அந்த ராமாயண உபன்யாசம் பண்றவா யார் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் கேட்கறவாளை பொறுத்த வரைக்கும் அது போக்கியமா தான் இருக்கும். ஆகையால நாம அதுலேருந்து விலகாம நமக்கு தெரிஞ்சத நாம சொல்றதுதான் நம்மளுடைய புருஷார்த்தம் என்கிற ஒரு எண்ணத்தோட இன்றைய தினத்திலே ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். மானை நோக்கி மடவாளை மகர்வில் கொண்டாய் மாதவா, பூனே சிதைய உண்டையில் திறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, வானாறு சோதி மண்ணா மதுசூதா நீயருளாய், உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. ஆழ்வார் பாசுரம். ஆழ்வாருக்கு எம்பெருமான் இடத்துல பரம பிரீத்தி. ஆனா எம்பெருமானுடைய பரத்துவத்தை பார்த்து அவர் அகல்கிறாராம். நாம எங்க, நாம எம்பெருமானுடைய பெருமை எங்க, அவன் சர்வேஸ்வரன், நாம அதிநீச்சன், அதிநீச்சனாக இருந்திருக்கிற நம்ம வாயால எம்பெருமானுடைய பெருமையை சொன்னோம்னா எம்பெருமானுக்கு எதனா அவத்தியம் வந்துருமோ என்னமோ. ஆகையால நாம எம்பெருமானுக்கு ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு அகல்றாராம். அதே மாதிரி நம்ம எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இல்லைன்னு அகல்றாராம். ஆனா ஆழ்வார் பெருமாளை பொறுத்த வரைக்கும் ஆழ்வார் பெருமாளிடத்துல இருக்கிற பக்தியை நினைச்சுண்டு அவர் கிட்ட 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 வரையறாம். அந்த கிட்ட கிட்ட வரைச்செல்லாம் இவர் தூர தூர போறாராம். இப்ப கூட்டு தன்னுடைய சௌசல்யத்தை காண்பிச்சு அவர் ஆழ்வார தன்னுடைய கைங்கரியத்துக்கு உகந்தவராக பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தான் சொல்கின்றார் இந்த பாசுரத்துல. மானை நோக்கி மடவாளை மார்வில் கொண்டாய் மாதவா. பெருமாளுக்கு ஒரு பெருமை எப்படி ஸ்ரீயப்பதித்தோம், அவர் திருமார்பில்ல பிராட்டியை ஏந்தி கொண்டு இருக்கிறது தான் பெருமாளுக்கு பெருமை. பெருமாள்னால பெருமாள் பிராட்டினால பெருமாளுக்கு பெருமையா, அல்லது பெருமாள்னால பிராட்டிக்கு பெருமையா அப்படின்னு கேட்டாக்க திருப்பி திருப்பி நம்ம கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, இது பரஸ்பரம். ஆகையால பிராட்டிய மார்பில் கொண்டு இருப்பதனால ஒரு பெருமையை உடைத்தானவராக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் அவர் சொல்ற, அவரை ஸ்தோத்திரம் பண்ற, வானாறு சோதி மணிவண்ணா மதுசூதா நீ அருளாய், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னாக்க அந்த கைங்கரியம் பண்றதுக்கு உண்டான தடங்களை நீக்கி எனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான யோக்கியத்தைய நீதான் அனுகிரகம் பண்ணணுமே தவிர எனக்கே சுதந்திரமா அந்த கைங்கரியம் பண்றதுக்கு சக்தி இல்லை. தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே. கைங்கரியத்துக்கு பிரதிபந்தகமான பாபங்களை உடையவனாக இருந்திருக்கிற என்னையும்
உன்னுடைய கைங்கரியத்துக்கு தேனையும் திருப்பாதங்கள் சேருமாறு, கைங்கரிய திருவடியில கைங்கரியம் செய்யுமாறு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் பிரார்த்திக்கின்றார். அந்த மாதிரி அந்த பெரிய பிராட்டியாரோடு கூடி இருந்திருக்கிற, சீதா பிராட்டியோடு கூடி இருந்திருக்கிற ராமச்சந்திர மூர்த்தியினிடத்திலே நானும் அடையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அவன் திருவடி வாரத்திலே அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக, இப்படி சமுத்திரமாயண உபன்யாச ரூபமான வாச்சிக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு யோகத்தையை அவர் கொடுக்க வேண்டும். அதற்கு உண்டான ஒரு சக்தியையும் அவரே கொடுத்து அவரே செய்ய வேணும் என்றுதான் பிரார்த்தனை பண்ணுகின்றேன். வால்மீகி பகவான் ஒரு மகாகாவியம் ராமாயணத்தை எழுதியிருக்க, அது அவர் மகர்ஷி, அவர் பண்ணிருக்க, அப்படி பண்ணிருக்கச்சே அது ஒரு சமுத்திரம் மாதிரி இருந்துருக்கு, அது ஒரு கங்கை மாதிரி, கங்கா ஜலம் மாதிரி இருந்துருக்கு. அந்த கங்கா ஜலத்துக்கு ஆச்சாரியெல்லாம் இது இது ஒரு ராமருடைய விற்த்தாந்தம்ன்றது இருக்க, அது ஒரு கங்கா ஜலம் மாதிரி வால்மீகி பகவான் ராமருடைய விற்த்தாந்தத்தை கொடுத்துட்ட, அது ரெண்டு கரையும் பிரவாகமாக அடிச்சுண்டு போயின்னு இருக்கு. இது போனா அந்த பிரவாகத்துல நாம மூழ்கி அனுபவிக்கணும்னாக்கா இறங்கிறதுக்கே முடியல, அவ்வளவு பெரிய பிரவாகம் வால்மீகி பகவான். அது கங்கை பிரவாகம் அப்படி போச்சுனாக்க அதுல இறங்கிறதுக்கு பெரியவா மகான்கள்லாம் இருக்கிறவா என்ன பண்ணுவான்னாக்க, சாதாரண மனுஷாலும் இறங்கி குளிக்கிற மாதிரி படித்துறைய கட்டி விடுவா. அந்த மாதிரி ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அந்த வால்மீகி பகவானுடைய ஒரு ராமாயணமாகிற ஒரு கங்கா பிரவாகத்தை நம்மள மாதிரி இருக்கிறவாளும் அதில் இழிந்து அனுபவிப்பதற்கு ஏற்ற முறையில் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறாள் ஆழ்வாரும் ஆச்சாரியர்களும். அதிலையும் சுவாமி தேசிகன் வால்மீகியனுடைய ஹிருதயத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். இவெல்லாம் அமைச்சு கொடுத்தது படிக்கட்டு. இந்த படிக்கட்டுல கணக்கு நாம இறங்கினோம்னாக்க நாம பாட்டுக்கு பரிபூர்ணமா கங்கானுபவம், கங்கையில தீசாமாடி நம்மளுடைய தாபம் தீர பாப்பம் தீர கங்கையில தீசாமாடி நாம ரொம்ப பரிசுத்தமாக ஆவோம். இப்படி பரிசுத்தமாக ஆறத்துக்கு வழி வகுத்தவர்கள் ஆச்சாரியர்கள், அதிலையும் சுவாமி தேசிகன். ஆச்சாரியாளுடையவும் சுவாமி தேசிகனுடையவும் திருவடி தாமரைகளை வணங்கி இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். போஜராஜா போஜ சம்புன்னே ராமாயண சம்புன்னே ஒரு சம்பு காவியத்தை பண்ணிருக்கார். அவர் சொல்றார், வால்மீகி கீத ரகு புங்கவ கீர்த்திலேசை திருப்திங்கரோமி கதம பிரதுனா புதானாம் கங்காஜலைஹி புவி பகீர பகீரதயத்தை இந்தர்ப்பணம் நவிததாதி நரகாபிதாம். இப்ப வால்மீகி எழுதின பெரிய ஒரு கிரந்தம் கங்காஜலம் மாதிரி பிரவகிச்சுட்டு இருந்துருக்கு. அதுல நான் அதிமந்தனாக இருந்துருக்கிறவன், நான் எப்படி அந்த ராமருடைய விற்த்தாந்தத்தை சொல்லி பண்டிதர்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த போறேன் என்று கேட்டா, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை, என்னால பண்ண முடியும் அப்படின்னு. கங்காஜலம் போறது, கங்காஜலம் போறதுனால அந்த கங்காஜலத்துல தீசாமாடி பிதிரு தர்ப்பணம் பண்ணாக்க என்ன வாணான்றாளன்னா அதுல பிதர்களுக்கு சந்தோஷம் ஏற்படதான் போறது. அந்த மாதிரி வால்மீகி பகவான்ல இருந்து எனக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் எடுத்துட்டு நான் சொல்றேன், சொன்னாலும் பண்டிதர்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்ற. ஆனா அவர் ஒரு வார்த்தையை விட்டுட்டேறவர், அங்க அந்த கங்கையிலையும் இறங்கறதுக்கு ஒரு படித்துறை போனோம், அந்த படித்துறைய ஆச்சாரியால் கட்டி கொடுத்துருக்கான்றத சொல்லல அவ. ஆனா நாமும் நினைக்க வேண்டியது என்னன்னா, ஆச்சாரியால் காமிச்ச வழியில வால்மீகியனுடைய அர்த்தத்தை அனுபவிக்கணும், வாக்கியங்களுடைய அனுபவத்தை அனுபவிக்கணும். சொல்றதுக்கு இப்ப நமக்கு ஏற்பட்டதே ஒரு பாகவத நியமனம். அந்த பாகவத நியமனத்தை கொண்டுதான் ஆரம்பிக்கிறோம். மீதி எல்லாத்த காட்டிலும் பாகவதாளுடைய நியமன்றது தட்ட முடியாத ஒரு விஷயம்.
நம்மையும் ஒரு பொருளாக்கி பாகவதால் நியமிச்சிருக்கா, நீயும் ராமாயண உபன்யாசம் பண்ணுன்னு சொன்னான்னாக்கா அது காட்டிலும் வேற விசேஷம் ஒண்ணும் இல்ல. நான் முடியாதுன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது, உள்ளுக்குள்ள பயம் இருந்தா கூட. உச்சைர்கதி ஜகதி சித்தி தர்மதேதி தஸ்ய பிரமாச்ச வச்சனை கிருதகேதரைச்சேதி தேஷாம் பிரகாசன தசாச்ச மகீசுரைச்சேதி தானந்தரேண நியதேதி பனுமத் பிரணாம. இந்த பாகவதாளுக்கு ஒரு பிரணாமத்தை சொல்ற. லோகத்துல சொல்றது என்னன்னு கேட்டாக்க, ஒரு நல்ல கதி வரணும் அப்படின்னு கேட்டா, நல்ல கதிக்கு தர்ம காரியங்களை பண்ணமானாக்க நல்ல கதியை அடையலாம்னு லோகத்துல சொல்லப்படுது. அப்ப அந்த தர்ம காரியங்கள், நாம செய்யற காரியங்கள் தர்மமா அதர்மமானு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது ஒரு பெரிய விஷயம். இது தர்மமா அதர்மமானு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, தியாகம் பண்றோம், தியாகம் பண்ணாக்க அதுல பசுஹிம்சை சொல்லிருக்கு. இப்ப இந்த பசுஹிம்சை பண்ணாக்க இது தர்மமா பண்றது, இது தர்மமா அதர்மமானு தெரியல. நஹிம்சா சர்வபூதானின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு, எந்த பூதங்களுக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. இதுல ஹிம்சாத்மகமான ஒரு காரியமா இருந்துருக்கு, இது பண்ணலாமா இது தர்மமா அதர்மமானு தெரியலேன்னு ஒரு சந்தேகம் வந்துடுத்துனாக்க, அப்ப இது தர்மந்தான்றத தீர்மானம் பண்றது, அந்த தர்மத்துக்கு ஒரு பிரகாசம், தர்மம் பிராமணிக்கம், நம்ம செய்யறது பிராமணிக்கம் தான், இது பிரமம் இல்ல, இது பிரமதா என்பதை தெரியப்படுத்துவது. கிருதகேதரை வச்சனை ஒருவரால் இயற்றப்படாதான பிராசதான வேத வார்த்தைகளாலதான் அந்த வேதம் அதுக்கு பிரகாசம். வேதத்துக்கும் ஒரு பிரகாசம் வரணும் மூலியம். அந்த பிரகாசம் வேதத்துக்கு பிரகாசம் யாரால வருதுன்னு கேட்டா, தேஷாம் பிரகாசனதசாச்சேது, அந்த வேதத்துக்கு பிரகாசனம் வர்றது மகீசுரைஹி பூசுரால்னு பிராமணாளுக்கு பேரு. இந்த பூமியிலேயே இருந்துருக்கிற தேவதைகள் அப்பேற்பட்ட பிராமணாலதான் இந்த வேதத்துக்கே ஒரு பிரகாசம் ஏற்படுறது. தேஷாம் பிரகாசனதசாச்ச மகீசுரைச்சேது தானந்தரேண நிபதேதி பொனுமத் பிரணாம. அவளை விட்டுட்டு யாரிடத்துலதான் போய் என்னுடைய பிரணாமம் போய் சேரும்? ஆகையால அந்த பாகவத நான் அவர் பிராமணன் சொல்லியிருக்கார், நான் பிராமணன் காட்டிலும் பிராமணன்லையும் ஒருபடி மேற்பட்டவராக இருந்திருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதர்கள், அந்த பாகவதர்களிடத்திலே அடியனுடைய திருவடி வாரத்திலே அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தெய்வாதீனம் ஜகத் சர்வம் மந்திராதீனம் து தெய்வதம் தே மந்திராஹ பிராமணாதீனாஹ பிராமணஹ மம தெய்வதம். லோகத்துல நடக்கிறது எல்லாமே தெய்வாதீனம், பெருமானுடைய அதீனமாக எல்லாமே நடக்கிறது. நம்ம இஷ்டத்துக்கு நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அந்த தெய்வமே கூட மந்திராதீனந்து தெய்வதம் மந்திராதீனமாக இருந்துருக்கு. ஏன்னா இந்த தெய்வத்துக்கு விசேஷம், இப்ப நம்ம கோவில்ல போய் பெருமாளை சேவிக்கிறோம், அதனுடைய சாநித்தியம், அந்த பெருமாளுடைய சாநித்தியம் அதிகமாகிறதுக்கு அந்த இடத்துல காரணம் பண்ற பூஜை. அங்க அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு மந்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த தெய்வத்துக்கு சாநித்தியம் அதிகமானது. அந்த மந்திரம் யாருடைய அதீனத்துல இருக்குன்னா, தே மந்திராக பிராமணாதீனாக பிராமணாளுடைய அதீனமாக இருந்துருக்கு. இவா சொன்னாதான் மந்திரம். ஆகையால பிராமணால் தான் யாரு வேதத்தை ஓதுகின்ற, நித்தியம் ஓதுகின்ற பிராமணால் தான் மம தெய்வம் எனக்கு தெய்வத்தையாக இருந்தான், அவாதான் தெய்வமாக இருந்துருக்கான்னு மகாபாரதத்துல சொல்லப்படுகிறது. அப்படி பாகவதாளுடைய ஆஜ்ஞை
நாம சிரசாக ஏத்து யாருமே அதை தவிர்க்க கூடாது. அந்த அப்படிப்பட்ட ரீதியில அடியேன் அடியேனுக்கு தெரிந்த வரையில் உபன்யாசம் செய்ய ஆரம்பிக்கிறேன். இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். ஸ்ரீபதியாக இருந்திருக்கிற புருஷோத்தமன் பல அவதாரங்கள் எடுத்து தர்ம சம்ரக்ஷணம் பண்ற, இந்த தர்ம சம்ரக்ஷணம் பண்றதுதான் அவதாரங்களுடைய நோக்கு. பகவத்கீதையில அவதார ரகசியத்துல பெருமாளே சொல்றேன், எப்பொழுது எப்பொழுதெல்லாம் தர்மத்துக்கு குறைபாடு ஏற்படுகின்றதோ, அதர்மம் மேலோங்குகின்றதோ, அந்த சமயத்தெல்லாம் நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு. எதுக்காக அவதாரம் பண்ற? பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. சாது பரித்ராணத்துக்காக தான் பெருமாளுடைய அவதாரமே. துஷ்ட நிகிரகம்ன்றது அனுஷங்கிக்கும். பெருமாள் பண்ற சாது பரித்ராணத்துல ஒரு பிரதிபந்தகமாக தடங்களா கணக்கு இருந்ததுன்னாக்க அப்ப துஷ்ட நிகிரகமும் பண்ற. இது சாது பரித்ராணம் பண்ணி துஷ்ட நிகிரகம் பண்ணி சாது பரித்ராணம் பண்றதெல்லாம் எதுக்காகனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் பெருமாள் அவதாரம் பண்ற. நமக்கு தெரிஞ்ச 10 அவதாரங்கள் எத்தனையோ, அதுல சொல்லச்சு 32 செல்வான அவதாரங்கள்னு சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல எடுக்கிறார். இது தவிர எத்தனையோ அவதாரங்கள், ஆவேச அவதாரம், அனுப்பிரவேச அவதாரம்னு சொல்லி எத்தனையோ அவதாரங்கள் அப்பப்போ ஆச்சாரியனாகவும் பெருமாள் அவதாரம் பண்ணின்றிருக்க. இந்த எல்லா அவதாரங்கள்லயும் ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொரு விசேஷம் இருந்தாலும் கூட மீதி அவதாரங்களை காட்டிலும் ராமாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய விசேஷம்ன்றது ஒரு தனிப்பட்டது. விசேஷம்னு சொன்னாலே அதுல இருக்கிற தனித்தன்மையை தான் சொல்றோம். என்ன, ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு விசேஷத்தை சொல்லச்சே சுவாமி தேசிகன் தசாவதாரத்துல ஸ்தோத்திரத்துல, இச்சா மீன விஹார கச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சா ஹரே ரட்சா வாமன ரோஷ ராம கருணா காகுத்த ஹேலாஹலின்னு கிரீடா வல்லவ கல்க வாகன தசா கல்கின் நிதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷாஹ புனந்தி புவனம் புரிமுக பண்யாபணாஹ. இந்த 10 அவதாரத்தையும் சொன்னாலே போதும், அவள்லாம் லோகத்தையே பரிசுத்தமாக்குறாளாம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு சிறப்பை சேர்த்து சொல்லிட்டு வர்றார். இந்த இடத்துல இச்சா மீன எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை கொண்டு அவர் மீனாக அவதாரம் பண்ணார்னு அப்படிதான் இருக்குன்னு இந்த எழுநத்தை ராமாவதாரத்தை சொல்லச்சு கருணா காகுஸ்தா என்ன, அந்த கருணையின் வடிவாக அவதாரம் பண்ணிருக்கார். கருணா ரூபமாக அவதாரம் பண்ணிருக்காராம் ராமாவதாரத்துல, வேற ஒண்ணுமே இல்ல. சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சொல்ற பிராட்டி, பிராட்டிய சொல்லச்சு பிராட்டி எப்படி இருந்திருக்கா, ஸ்ரேயசியின் ஸ்ரீனிவாசிய கருணா மிவ ரூபிணி என்ற அந்த சிறீனிவாசனுடைய கருணைக்கு ஒரு உருவம் கொடுத்தமானாக்க, கருணன்றது ஒரு குணம், அந்த குணம் எதையான சார்ந்துதான் இருக்க முடியுமே தவிர தனியா இருக்க முடியாது. வகையில கருணை எப்படி இருக்கும்னு ஒரு உருவம் கொடுத்தமானாக்க, அந்த உருவம் எப்படியா இருக்கும்னா அந்த பெரிய பிராட்டியினுடைய உருவமா தான் இருந்துட்டு இருக்குமான், பெரிய பிராட்டியானுடைய மூர்த்தியாக தான் இருந்துட்டு இருக்குமான். அது ராமாவதாரத்தை சொல்லச்சே கருணை எப்படி இருக்கும்னா ராமரா தான் இருப்பாராம். ராமர் வேற கருணை வேறன்னு ராமரையும் கருணரையும் கருணையும் பிரிச்சு பார்க்க முடியாத இருந்துட்டு இருக்கான். அப்பேற்பட்டதுனால ராமரை சொல்லச்சே சுவாமி தேசிகன் கருணா காகுஸ்தா என்று சொல்லுகின்ற. அந்த ராமபிரானுடைய சரித்திரத்தை சொல்றதுன்னா எத்தனையோ பேர் எவ்வளவு என்னென்ன மாதிரியெல்லாம் சொல்லி இருந்துட்டு இருக்கான். காளிதாசன் ரகுவம்ச சொல்ற,
இந்த ரகுவம்சம்னு சொல்றது, ரகுனுடைய வம்சத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சாலும் அதனுடைய முக்கிய தாத்பரியம் பரம தாத்பரியம் ராமனுடைய கதை. ரகு வம்சத்துல அவதாரம் பண்ண ராமனுடைய கதையை சொல்றது தான். அப்ப சொல்லச்சே தானே அப்படியே உடம்பு நடுங்கிறது தான் காளிதாசனுக்கு. சூரிய பிரபவோ வம்சல்ப விஷய மதி. அந்த சூரிய வம்சத்தினுடைய பெருமை எங்க, என்னுடைய அல்பமான ஞானம் என்ன எங்க, எனக்கு பயமா இருந்துருக்கு. சமுதிரத்தின் நடுவுல தூக்கி போட்டு ஒரு சின்ன ஓடத்தை வச்சுட்டு இதனால சமுதிரத்தை தாண்டிடுவேன், அந்த கரையை போயிடுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் ரகுவம்சத்தை பத்தி நான் சொல்றேன்னு சொல்றதுன்னு நடுங்கிறான். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றான் அதே காளிதாசனே, மந்தஹ கவியஷ பிரார்த்தி கமிஷ்யாம் உபஹாஸ்யதாம் பிராம்சுலப்யே ஃபலே லோபாத் உத்வாஹுரிவ வாமனஹ. ஒரு மூடன், மந்தன், ஒன்னும் தெரியாதவன், ஒன்னும் தெரியாதவன் ஒரு மகாகவியினுடைய பெருமைய பெறணும்னு ஆசை மாத்திரம் இருந்துட்டு இருக்கான். இப்படி ஆசை மாத்திரம் இருந்துட்டு இருந்தான்னாக்க அப்ப உலகத்துல இருக்கிறவாள்லாம் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாளாம். என்னடா இது, இவனுக்கு என்ன தெரியும், இவன் போய் பெரிய பெரிய காரியத்தெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறானே, அதுவும் ரகுவம்சத்தினுடைய பெருமையை சொல்லணும்னு நினைக்கிறான்னு எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாளாம். அது உபமா காளிதாசன் சொல்லிட்டு வார்த்தைக்கு வார்த்தை ஒரு உபமையை சொல்லணுமே, அந்த உபமையை சொல்றான். அந்த இடத்துல காளிதாசன் நல்லா உயரமாக இருக்கிறவனால அந்த அந்த திராட்சை பழம் கொத்து கொத்தா தொங்கிடுது, அந்த திராட்சை பழத்தை பொறிச்சு சாப்பிட முடியும். ஒரு டுவார்ஃப், ஒரு குள்ள, இவன் அந்த பழத்தை வேணும், அந்த திராட்சை பழத்தை அடையணுன்றதுக்காக எகிரி எகிரி குதிச்சிருந்தான்னாக்க அங்க போறவெல்லாம் இவனை பார்த்து சிரிப்பா, இவனுக்கு எட்டாது, இவன் போய் இது வாங்கணும்னு நினைக்கிறான்னு சிரிப்பாளாம். அந்த மாதிரிதான் இருக்கு என்னுடைய பிரயத்தனம்னு சொல்றேன். இது காளிதாசன் சொன்னது ஒண்ணு கூட பொய்யே கிடையாது, நிஜம்தான். ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் அந்த நாள்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். எத்தனையோ மகான்கள்லாம் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்தை பண்ணிருக்க, அப்படியே ஸ்ரீமத் ராமாயணம் 24,000 ஸ்லோகமும் கண்டமா இருந்திருக்கவெல்லாம் எத்தனையோ பேர் இருந்துட்டு இருக்கா. இன்னைக்கும் அதுல ஸ்பெஷலிஸ்டா எத்தனையோ மகான்கள் இன்னைக்கும் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா, ராமாயண உபன்யாசம். அவ அத்தனை பேர் நடுவுல அடியனு போய் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசம் பண்ணணும்னு நியமனம் பண்ணாக்க எனக்கும் அப்பேற்பட்ட ஒரு சங்கோஷம் தான் வருது இப்படி. ஆனா நான் காளிதாசம் போற வழியில போல, அடியேன் சுவாமி காண்பிச்ச வழியில நான் போறேன். சுவாமி தேசிகன் காண்பிக்கிற கரணாகிதி தீபிகையில சுவாமி தேசிகன் சாதிக்கின்றார். ஒரு கர்வன், கர்வன்னாக்க துவாசு குள்ளன். அந்த குள்ளனுக்கு உயர இருக்கிறதுல பழத்தை சாப்பிடணும்னு ஆசை. ஆசைப்படுறது தப்பே கிடையாது, எல்லாரும் ஆசைப்படலாம். இந்த குள்ளன் வந்து உயரத்துல இருக்கிற உயரமான மனிதர்களால் மாத்திரமே பறித்து அனுபவிக்க கூடியதான பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்படுறதுக்காக தன்னால முடியாதுன்னு நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். முடியாத காரியத்தை அவன் செய்யல, எகிரி எகிரி குதிச்சு அந்த பழத்துக்காக ஆசைப்படல. ஆனா அவன் வேற ஒரு காரியம் பண்றான். அந்த வழியில போற உயரமான மனுஷனை கூட்டு, அப்பா எனக்கும் அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, நீ வேணா கொஞ்சம் பொறிச்சு சாப்பிடு, நீ அனுபவிச்சுட்டு சாப்பிட்டது போய் எனக்கும் கொடுத்து நாம ரெண்டு பேரும் அனுபவிக்கலாம், நீ கொஞ்சம் கொடுன்னு அவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறானாம். அதே மாதிரி அந்த பகவத் அனுபவம்ன்றது இருக்க, கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் இவைகளாலதான் அந்த எம்பரமான அனுபவிக்க முடியும். ஆனா அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம் என்னால பண்ண முடியாததாக இருந்துருக்கு. தானே நிவேசயதே விசக்ஷணத்துவம். அந்த இடத்துல எம்பெருமானையே நிறுத்தி அந்த கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்னால என்ன பலன் வருமோ அந்த பலத்தை அடியேனும் அனுபவிக்கும்படியாக
நீ செய்ய வேணும் என்று சொல்லுகின்றார் சுவாமி ஜெய்சீகன் சரணாகதி தீபிகையில. அதே மாதிரி நானும் அடையணும் இந்த இடத்துல ஆச்சாரியனை பிரார்த்தனை பண்றேன், ஆச்சாரியெல்லாம் காண்பிச்சு கொடுத்த வழி எனக்கும் அடியனுக்கும் ஸ்புரிக்கணும், அதை ஸ்புரிச்சு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியம் அடியனுக்கு கிடைக்கணும் என்பது. அந்த ராமாயணத்துல ராமபிரானுக்கு ஏற்பட்ட ஏற்றத்தை சொல்லுகின்ற ஸ்லோகம் தர்மோ விக்கிரஹவான் அதர்ம விரதிம் தன்வீதன்வீதனஹ சர்வாவஸ்த சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. ராமனுக்கு ஒரே ஒரு விரதம் தானா என்ன, பிரபன்ன ஜனங்களை யாரெல்லாம் எம்பெருமான் ராமபிரானிடத்துல அடைக்கலமாக புகுந்தார்களோ அவளெல்லாம் அனுகிரகம் பண்றதுதான், அவ மொத்த பேரைய ரக்ஷணம் பண்றதுதான் தன்னுடைய ஒரே விரதமாக ராமர் எடுத்துக்கொண்டாராம். சர்வாவஸ்த அதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லி நித்திய நித்தியம் போய் காலில் விழவானமா, ஒரே ஒரு வாட்டி சகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி, அவளை ரக்ஷணம் பண்றதுதான் தன்னுடைய விரதமாக இருக்க ராமபிரான் என்பதாக சொல்லுகின்றார். இத சொன்னச்சே இதனால என்ன ஏற்படுறது அப்படின்னா, எந்த சமயத்திலையும் நம்மளிடத்துல அண்டினவர்களை சரணாகத ரட்சணம் அவளை பண்ணாத விடக்கூடாதுன்றத ஒரு பெரிய தர்மத்தை உபதேசம் பண்றதுக்காகவே ராமாவதாரம் பண்ணினார் பெருமாள் என்று சொல்றார். மகர்ஷிகளிடத்துக்கெல்லாம் பிரதிஜ்ஞ பண்ற ராமபிரான், உங்களுடைய தபஸுக்கு யாரெல்லாம் பிரதிபந்தகமாக தடங்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரையும் நான் பூண்டோடு அழித்து விடுவேன், நீங்க இனிமே விசாரமில்லாத தபஸ் பண்ணுங்கன்னு ராமர் சொல்றேன். இது பக்கத்துல கேட்டுட்டே இருக்கா சீதை, எதனா சொல்லச்சே உடனே எல்லாம் கேட்க மாட்டா. இவ மூணு பேர் மாத்திரம் தனியா வந்துட்டு இருக்கா, தந்தன் தனியா வந்துட்டு இருக்கச்சு ராமரை பார்த்து சீதை கேட்கிறார். லோகத்துல ஒருத்தர நாம நலிய புக வேணும் என்றால் ஒருத்தருக்கு நாம அவளை வந்து ஹிம்சை பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது மூணு காரணம் இருக்கணும். அந்த அதாவது நம்ம லோகத்துல நம்ம செய்யக்கூடாதுன்றது மூணு விஷயங்கள். ஒன்னு பொய் சொல்லக்கூடாது, ரெண்டாவது பிறன்மனை புகுதல், வேறொரு மனைவியை ஆசைப்படுவதுன்றது இருக்கு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. மூணாவது ஒரு தப்பும் பண்ணாதவாளை நாம ஹிம்சை பண்றதுன்றது. இந்த ராட்சசாலாம் நம்ம விடத்துல நம்ம விஷயத்துல என்ன தப்பு பண்ணிட்டா, நம்ம ஒன்னும் பண்ணலையே, இப்படி இருக்கே ராட்சச பூண்டையே அழிச்சுடுவேன்னு சொல்ற, இது எந்த விதத்துல நியாயம் தெரியலையே, மறையத்தான் நசிச்சையே, எனக்கு தெரியல, என்னால புரிஞ்சுக்க முடியல, இதுல என்ன தர்மம் இருக்குன்றத நீர் சொல்லணும்னு சொல்ற. ஏன்னா இந்த இடத்துல அவர் சொல்ற ராமர ஸ்தோத்திரம் பண்ணியே சொல்றார், நீர் என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டேன். சரி, ரெண்டாவது பிறன்மறை புகுவதுன்றது அதுவும் செய்ய மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்றதுலயே இந்த ரெண்டாவது அடங்கி போயிட்டான். யாரான பரதாரத்துக்கு ஆசைப்பட்டு அவளோட எத்தனை இருந்தான்னாக்க நான் அவளோட போனேன்னு யாரும் சொல்லிக்கவே மாட்டான். அப்ப போனேன்னு சொன்னாதான் சத்தியத்தை சொன்னவனா ஆவான், ஆனா போனேன்னு சொல்லிக்காத இருந்தாருனாக்க அதை பொய் சொன்னவன், அதை சொல்லிக்க மாட்டான், ஏல பொய் சொல்லவனா தான் ஆகுவான். ராமன் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனாலேயே வேற ஒருத்தரையும் வேற இடத்தும் பார்க்காதவன்றது அதுலயே அடங்கி போயிடுத்து. மூணாவது விஷயம் தான் சொல்றது, ஒரு தப்பும் பண்ணாதவாள ஹிம்சை பண்றதுன்றது. இப்ப இந்த மூணாவது விஷயத்தினால உமக்கு ஒரு கெட்ட பேர் வந்துருமே, என்ன தெரியலையே, எனக்கு என்னன்னு புரிஞ்சுக்கலையே, அதுல போய் நீர் சபசம் பண்ணிருக்கேன்னு ராமபிரான சீதா பிராட்டி கேக்குறா. அதுக்கு பெருமாள் பதில் சொல்ற, அப்பியகன் ஜீவிதம் ஜக்கியாம் துவாம்பா சீதே சலக்ஷணான்னு சொல்ற. பிரதிஜாம் நான் சொன்ன பிரதிஜைய ஒரு காலத்திலும் கைவிட மாட்டேன். பிராமணேபியோ விசேஷத்தா, அதுவும் பிராமணர்களுக்கு பண்ண மகர்ஷிகள் நடுவுல பண்ண பிரதிஜைய எந்த சமயத்திலையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு. என்ன அப்படி பண்ணுவ, எதனால சொல்றேன்னு கேக்குறேன்,
ஆமா, அதுல ஒண்ணும் இல்ல. நான் எதுக்காக என்னுடைய பிராணனை வாழ விட்டுடுவேன், பிராணனுக்கு மேலாக நினைக்கிற ஒன்னையே வாழ விட்டுடுவேன், ஒன்னையே காட்டிலும் உயரத்தியாக நினைக்கின்ற லக்ஷ்மணனையே வாழாலும் விட்டுடுவேன் என்று சொல்ற. அததான் சுவாமி தேசிகன் நீங்க சொல்ற, சர்வாவஸ்தகிருத் பிரபன்ன ஜனதா சம்ரக்ஷணை கௌரதி. தர்மமே உருவெடுத்த மாதிரி அவதாரம் இது. இந்த அவதாரத்தினால அவதாரத்துல தர்மோ விக்கிரகவான் வார்த்தையை சொல்ற, தர்மமே ராமச்சந்திர மூர்த்தியாக உருவெடுத்து வந்திருக்கு. சுவாமி தேசிகன் சாதிக்கின்ற ஜயத்யாஸ்திரித சந்திரா சித்தாந்த வித்தம் சனோதய சீதையா தேவியா பரமம் வியோம பாஸ்கரம் ஆஸ்திரித சந்திரா சித்தாந்த வித்தம் சனோதய. ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய அவதாரம் இருந்திருக்கு, ஒரு சூரியோதயமாக இருந்திருக்கு. நாம பாக்குற நிச்சயம் இருக்கிற சூரியோதயம் இல்ல. இந்த சூரியோதயம் இருந்தாக்க இன்னைக்கு 12 மணிக்காலம் கூட வெயில, அதாவது 12 மணிக்காலம் கூட வெளிச்சத்தை வச்சுட்டு இருக்க முடியாது. 12 மணிக்காலம் ஆச்சுனாக்கா உடனே இருள் தானா வந்து சேர்ந்துரும். ஆனா அவர் ராமருடைய ராமராஜர சூரியோதயம்ன்றது அது தனிப்பட்டதான சூரியோதயம். ஆசிரித்த சந்திராசாந்தம் இது இருளை போக்கும், எம்பெருமானை அணுகினவர்களுடைய பயத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற ஒரு சூரியோதயம். சூரியன் இருந்தாக்க அந்த சூரியனுக்கு கிரணம் இருக்கணும். அந்த கிரணம் யாருன்னாக்க பிராட்டி தான். பிரபாவன் சீதையா தேவியா பரமம் வியோம பாஸ்கர. இங்க இருக்கிற பிருத்வி மண்டலத்துல இருக்கிற பிரகிருதி மண்டலத்துல இருக்கிற சூரியன் இல்ல, இந்த சூரியன் பரம வியோம பாஸ்கர பரம வியோம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற சீரத்துக்கே சூரியனாக எழுந்துள்ள இருக்கிறவர். சர்வமிதம் விபாதி, அந்த எம்பெருமானுடைய பிரகாசத்தினாலதான் குளிர்கின்ற பொருள்கள் எல்லாமே பிரகாசத்தை அடைகின்றன என்று சொல்ற. அந்த தர்மத்தை அறிவிப்பதாக இருந்திருக்கிறது சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை தான் இந்த இடத்துல ராமாயணம்ன்றது சொல்றது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டோம்னாக்க, இந்த அத்தீந்திரியமான விஷயம் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாது, இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்க சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திர வாக்கியமாகிற சப்தத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். அந்த சாஸ்திரம்ன்றது மாதாபிதர் சஹசிரேபியம் சாஸ்திரம், ஒரு காலம் பொய் சொல்லாது, அது நம்மளை ஏமாத்தாது. நம்மளுடைய அம்மா அப்பா மாதிரி, 1000 அம்மா அப்பா மாதிரி நம்மளிடத்துல பரிவோட இருக்கிற சாஸ்திரம் அது. அந்த சாஸ்திரத்தை கொண்டு தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். அந்த சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த சாஸ்திரம்ன்றது ரிஷிகள் பண்ண சாஸ்திரம் ஒண்ணு, பார்ஷ பிரணீதமாக இருந்திருக்கிற சாஸ்திரங்கள், மனஸ்மிருதி முதலிய சாஸ்திரங்கள். இன்னொன்னு ஒருவராலும் இயற்றப்படாததாக இருந்திருக்கிற சாஸ்திரம் வேதம். வேத சாஸ்திர பரநாஸ்தி ந தெய்வம் கேசவாத்பரம் என்று சொல்லப்படுகிறது. வேத சாஸ்திரம் வேதமாகிற சாஸ்திரத்தை காட்டிலும் உத்கிருஷ்டமானது வேற எதுவுமே கிடையாது. கேசவனை காட்டிலும் உத்கிருஷ்டமான தெய்வத்தை வேற யாரும் கிடையாது என்று சொல்லுகின்றார். இந்த வேதமாகிற சாஸ்திரம் இருந்திருக்கு, அந்த சாஸ்திரத்தினாலதான் பெருமாளை தெரிஞ்சுக்க முடியும், தர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். இது பெருமாள் அவதாரம் பண்ண ராமச்சந்திரமூர்த்தியாக தசரதனுடைய குமாரராக பெருமாள் அவதாரம் பண்ணேறான். பெருமாள் அவதாரம் பண்ண உடனே வேதமும் பெருமாள் பின்னாடியே அதுவும் பறந்துடுத்தான். எப்படின்னா, வேத வேத்யே பரே பும்சி தாதே தசரதாத்மஜே வேதா பிராதே ததா தாசீதே சாட்சாத் ராமாயணாத்மனா. நான்மறைகள் தேடியோடும் செல்வனாக இருந்திருக்கிற எம்பெருமான் தசரதாத்மஜ தசரதருடைய குமாரராக அவதாரம் பண்ணார். அவதாரம் பண்ண உடனே வேதம் என்ன பண்ணிச்சுன்னா, சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதமே சாச்சேதன்னு வால்மீகி பகவானுக்கு பேரு. வால்மீகியனுடைய முகத்தில் இருந்து ராமாயணாத்மனா ராமாயணமாக அவதாரம் பண்ணித்தான். எஸ் நிஸ்வசிதம் வேதஹா என்று சொல்லப்படுகிறது. எம்பெருமானுடைய மூச்சு காத்தாக இருந்திருக்கிறது வேதம். ஆகையால எம்பெருமான் அவதாரம் பண்ணிட்டேன்னா அந்த நான்மறைகளை நான்மறைகள் மறைகள் எல்லாம் தேடி ஓடும் செல்வன் பெருமாளை தேடிந்து ஓடுறதா. அந்த மாதிரி அந்த ராமச்சந்திர மூர்த்தி தேடிந்து ராமனுடைய கதையை சொல்றதாக இருந்திருக்கிறது அந்த வேதம். அதுவேதான் ராமாயணமாகிற வேதம்.
ராமாயணம் வேற இல்ல, வேதம் வேற இல்ல. ஆகையால அந்த ராமாயணமே வேதம், அந்த வேதத்தை தர்மத்தை சொல்றதுதான். என்ன தர்மம்? வேதம் எதெல்லாம் தர்மத்தை சொல்றதோ அதெல்லாம் அந்த வேதத்தினால இருக்க முடியாதத பிராக்டிக்கலா காண்பிக்கிறது ஸ்ரீமத் ராமாயணம். ராமன் அனுஷ்டிச்சு காண்பிச்சு நமக்கு தெரியப்படுத்துறது ஸ்ரீமத் ராமாயணம். வேதத்துல சொல்றது மாதிரி தேவோ பவா, பிதிரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, சத்தியம் வதா, தர்மம் சரா, இப்படி எல்லாம் சொல்லிருக்கு. பொய் பேசக்கூடாது, தர்மானுஷ்டானம் பண்ணு, அம்மா அப்பாவெல்லாம் தேவதையாக நினைச்சு நாம வழங்கி வழிபடுற தெய்வமாக நினைச்சுக்கோ, ஆச்சாரியன தெய்வம் தெய்வமா நினைச்சுக்கோ, ஸ்ரத்தையா தெய்வம். நாம யாருக்கானா இதெல்லாம் கொடுக்கணுமானாக்க ரொம்ப பக்தி சிரத்தையோட, ஐயோ இது இதை நாங்க சுவீகரிச்சுக்கணும், நாம கொடுக்கறது அல்பமான விஷயம்னு சொல்லி ஸ்ரத்தையா கொடுக்கணும், அஸ்ரத்தையா கொடுக்க கூடாது. இப்படி எல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது. வத்யம் பிரபன்ன பிரதி பிரயச்சதி, அவன் கொல்ல தகுந்தவனாக இருந்தாலே கூட அவன் கூட நம்மளிடத்துல அடைக்கலமாக, நம்மையே அடைக்கலமாக கொண்டு நம்மளிடத்துல சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா அவனை திரஸ்காரம் பண்ணவே கூடாது. இதெல்லாம் வேதம் சொல்லி கொடுக்கறது. ஆனா இந்த வேதம் சொல்லி கொடுக்கிற விஷயம் மொத்தத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிச்ச ராமர். இதுதான்ப்பா தர்மம், இப்படிதான் தர்மம். சத்தியம் வதா, தர்மம் சரண். 14 வருஷம் காட்டுக்கு போன்னு சொன்னாக்க 14 வருஷத்துக்கு முன்னையே பரதன் வந்து கூட்டா, அப்பா நான் வர முடியாதுப்பா, நான் சொல்லிட்டேன், நான் பிரதிஜை பண்ணிட்டேன், என்னுடைய வார்த்தையை நான் மாத்த மாட்டேன்ப்பா, நீ போயிட்டு வா, நான் உனந்தான் பாதுகையை கொடுக்குறேன்னு சொன்னவர் ராமர். பிதிருவாக்கிய பரிகா, மாதிரி தேவோ பவா, பிதிரு தேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவான்னார் ராமரை தவிர வேற யார் அதை பண்ணுவா? தசரத சக்கரவர்த்தி பட்டாபிஷேகண்டா உனக்கு நாளைக்கு காத்தால நீ வேலை ஏற போறேன்னு சொல்லிட்டு அப்ப கூப்பிடுற பட்டாபிஷேகத்துக்கு தான் ஏதோ பெரிய சம்பிரமத்துக்கா ஏதானா ஒரு பெரிய விசேஷமா மந்திராலோச்சனை பண்றதுக்கு கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு போறேர். அங்க போனா அப்பா நீ எல்லாத்தையும் நீ உடுத்தின்னு இருக்கிற துணியெல்லாம் அவுத்து வச்சுட்டு மர உரைய கட்டிட்டு காப்பான்னு சொல்லி சொல்ற. அப்ப ஏதானா ஒரு வார்த்தை மனசா பிரதிகிக்க அப்படின்னு வார்த்தை வார்த்தைக்கு சொன்னால ஆஹா சொன்ன உடனே இது சரின்னு ஒத்துன்னுட்டேரான். ஒரு கணம் கூட இது விளம்பரம் பண்ணாத அப்புறம் வரதான் வார்த்தை வார்த்தைக்கு நாய் மனசுனால பிரதிகரணம் அதை பண்ணிட்டார். அப்போ அவனுடைய வார்த்தைய துளி கூட தட்டாதவராக இருந்திருக்கவர். மாத்திரு தெய்வோபவா, தெய்வோபவா, ஆச்சாரிய தெய்வோபவான்னு இது மொத்தத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிச்சவர், தர்மத்தை அனுஷ்டிச்சு காண்பிச்சவர் ராமபிரான். வத்யம் பிரபன்னன் அப்ரதி பிரயச்சதி, காக்காசுரன் பிராட்டியின் இடத்துல அவதாரப்பட்டவர், அப்படிப்பட்ட காக்காசுரனுக்கு கூட அனுகிரகம் பண்ணவர் ராமச்சந்திரமூர்த்தி ராமபிரான். இப்படி தர்மம் மொத்தத்தையும் தான் அனுஷ்டிச்சு காண்பிச்சார். இது அனுஷ்டிச்சு காண்பிச்சது எதுக்காக அப்படின்னா, எத் ஆகரதி சிரேஷ்டாக தத்ததேவே சிரேஜனாக அப்படின்னு. லோகத்துல யாரெல்லாம் பெரிய மனுஷன்னு பேர் வச்சுட்டு இருக்காளோ அவள்லாம் தர்மத்தை அனுஷ்டிச்சாள்னா தான் மீதி அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவா மீதி பாரும் அந்த தர்மத்தை அனுஷ்டிப்பா. லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காக, தர்மத்தை அனுஷ்டிக்கணும்ன்றதுக்காகவே அவதாரம் பண்ண அந்த அவதாரம் வேதம் சொல்லப்பட்டதாக இருந்திருக்கிறது. எல்லாத்தையும் அனுஷ்டிச்சு காண்பிச்சு நமக்கு தர்மம்னா என்னன்றத நமக்கு தெரியப்படுத்துறது இந்த ராமாயணம் தான். இந்த வேதத்துக்கு உபபிரமணமாக சொல்றது, வேதார்த்தங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது இந்த உபபிரமணமானது இதிகாச புராணங்கள்னு சொன்னோம்னா, இது எந்தெந்த தர்மத்தெல்லாம் இது சொல்றதுன்றதெல்லாம் பார்க்கணும். இதுல இந்த ராமாயணத்தை வந்து பெரிய திருமலை நம்பிகளிடத்துல பாஷ்யக்காரர் 18 முறை இத ராமசேமுத் ராமாயண காலக்ஷேபம் பண்ணாராம். 10 வாட்டிலேயே அவ்வளவு விசேஷமான அர்த்தங்கள்லாம் இந்த ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்றத தெரிஞ்சுட்டேராம். பாஷ்யக்கார் தெரிஞ்சின்றதுன்னா பாஷ்யக்கார் எவ்வளவு பெரிய அவதார புருஷ, அவர் திருமல நம்பிகள்ட 18 வாட்டி ஸ்ரீமத் ராமாயணம் கேட்டாருனாக்கா நாமெல்லாம் எந்த மூலைக்கு? ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரிய விசேஷங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்துல. ராமாயணத்துல இல்லாதது ஒண்ணுமே இல்லை. ராமாயணத்துல தர்மம் சொல்றது, வர்ணாசிரம தர்மத்தை சொல்றது, பிதிர ஒரு தகப்பனுக்கு என்ன தர்மம்ன்றது, ஒரு தாய்க்கு என்ன தர்மம், சுமித்திர உபதேசம் பண்றா என்ன பண்ணணும், நீ காட்டுக்கு போறையே அப்படின்னு லக்ஷ்மணனுக்கு உபதேசம் பண்றா, அப்பா நீ காட்டுக்கு போச்சே ராமரையும் லட்சுமண ராமரையும் சீதையும் அம்மா அப்பாவா நினைச்சுக்கோ அப்படின்றா. அம்மா அப்பா என்ன ஒருபடி மேல பெரிய பெருமாளும் பிராட்டியுமாக, பெருமாளும் பிராட்டியுமாக நீ நினைச்சிருந்த அந்த அயோத்தியே அந்த சீவைக்குண்டமா நினைச்சிருந்த அவளுக்கு கைங்கரியம் பண்றதே புருஷார்த்தமா நீ பண்ணணும்னு சுமித்ர உபதேசம் பண்றா. ஒரு அம்மா
பையனுக்கு எப்படி உபதேசம் பண்ணணும், என்ன நினைக்கணும், அம்மாவுடைய தர்மம் என்னன்றதா சொல்றாரு, பையனுடைய தர்மம் என்னன்றதா சொல்றாரு ராமர் காண்பிக்கிறார், தம்பியினுடைய தர்மம், அண்ணனுடைய தர்மம், அண்ணனுடைய தர்மம் அவர் இதெல்லாம் சொல்றார். விபீஷன் ஆழ்வான் கடைசியில எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீ 14 வருஷமா மரம் ஒரு கருச்சிண்டு இப்படி எல்லாம் இருந்துருக்கே, நான் எல்லாம் வெந்நீர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், பரிமளங்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன், நிறைய ஆபரணங்கள் பட்டு பீதாம்பரம் எல்லாம் இருந்துருக்கு, ஒரு நிமிஷம் நல்லா குளிச்சுட்டு இங்கேந்து போலாமே அயோத்திக்கு, ஒரே நிமிஷத்துல கொண்டு போய் புஷ்பக விமானம் உங்க கொண்டு விட்டுற போறது, நேர் ஒரு நிமிஷம் குளிச்சுட்டு போலன்னா, அடே அடே என்னுடைய பரதன் 14 வருஷமா குளிக்காத ஒன்னும் பண்ணாத அப்படியே சரியில்ல, அதாவது பரதாசுரம் அழுக்கடைஞ்சு மரம் உறிஞ்சி உடுத்துண்டு ஒரு பெரிய ஒரு இதுல இருந்துருக்கா, அந்த பரதனை பார்க்காத எனக்கா இது, எனக்கு வேணான்னு சொல்றேன். அப்போ ஒரு அண்ணன் எப்படி நடந்து கொள்ளணும்னு, தம்பி விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத காண்பிச்சு கொடுக்குறது. இப்படி எத்தனை எத்தனை தர்மங்கள், இதெல்லாம் சாமானிய தர்மம், உலகத்துல இருக்கிறவா கடைபிடிக்க வேண்டிய தர்மம், விசேஷ தர்மம், தத்துவம் இது, ஹிதம் இது, புருஷார்த்தம் இதுன்றதெல்லாம் தெரியப்படுத்துறது. தத்துவம் இது, தத்துவம்னாக்க பரதத்துவமாக இருந்துட்டு இருக்கிறது, அந்த எம்பெருமான் தான் பரதத்துவம், சாட்சாத் அந்த பெரிய பிராட்டியார் சீதா பிராட்டியும் ராமச்சந்திரமூர்த்தியும் வேற யாரும் இல்ல, இவா ரெண்டு பேர் தான் தத்துவம், பரதத்துவமாக இருந்துருக்கிற திவ்ய தம்பதிகள்ன்றத நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது ஸ்ரீமத் ராமாயணம். இதுல நமக்கு புருஷார்த்தம் அவர்களுக்கு கைங்கரியம் பண்றதுதான் நமக்கு ஹிதமாக இருக்கிறது, என்னன்னா அவருடைய திருவடியில சரணாகதி பண்றதுதான், வேற ஒண்ணுமே இல்லை என்பதை நாம அனுபவிப்பதற்கு ஏற்படும்படியாக பண்றது. இந்த பகவத் சேஷத்துவம், பாகவத சேஷத்துவம், இப்படி எல்லாத்தையும் சொல்றது. சாமான்ய தர்மத்தை ராமர் சொன்னார். இன்னொரு விஷயத்துல பார்த்தோம்னாக்க லக்ஷ்மணர் என்ன பண்ணாருன்னா பகவத் சேஷத்துவத்தை வெளிப்படுத்தினார். பரதாழ்வான் என்ன பண்றார் அப்படின்னா பகவத் பாரதந்திரியம், நாம யாரும் சுதந்திரமாக இல்லை, நாம எல்லாரும் எம்பெருமானுடைய கட்டளைக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கோன்றத தெரியப்படுத்தினார் பரதாழ்வான். பாகவத சேஷத்துவத்தை வெளிப்படுத்தினார் சத்ருக்ன ஆழ்வார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கான். இப்ப ஏற்பட்ட ராமாயணம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சரணாகதியை தான் சொல்றதுன்றத சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல சாதிச்சிருக்கார். இப்பேற்பட்ட ராமபிரான் இந்த ராமாயணத்தை அனுபவிக்கணும், ராமபிரானுடைய சரித்திரத்தை அனுபவிக்காத போயிட்டாள்னா அவ பாக்யஹீனாளா போயிடுவா, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆழ்வார் சாதிக்கின்ற கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ பொற்பா முதலா புல்யரும் பாதி ஒன்றின்றியே நற்பால் ஜோத்தியில் வாழும் சராசரம் ஒற்றவும் நற்பாலுக்குய்த்தான் நான் முகனார் பெற்ற நாட்டுளே ராமஹா அப்படின்னு. அந்த ராமா அப்படின்னு சொல்றதுல அந்த திருநாமத்துக்கு ஒரு பெரிய ஏற்றம் நமக்கு போக்கியத்தை கொடுக்கறது. அமிர்தம் மாதிரி இருந்துருக்கான் ராம நாமம். ரமயதீதி ராமஹா கழிப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்துறது. நம்ம பெரிய தரட்டி பால் எடுத்து கையில வச்சிருந்து சாட்டமானாக்கா சரி நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷம் ஏற்படுத்த என்ன பண்றோம், ஒரு வழியா போட்டு லபக்குன்னு முழுங்க மாட்டோம், துளி துளியா துளி துளியா சாப்பிடுவோம். அது சாட்டு மொத்த சாட்ட விற்பாடு கூட அந்த தரட்டி பால் வச்சிருந்த கைய மறுபடியும் நாக்கால சுவைச்சு சாப்பிடுறோம். அப்படி துளி கூட இல்லாமல் சாப்பிடணும்னு அது அப்படிப்பட்ட போக்கிய வஸ்து. இந்த ராமன் நாமம் இருக்க, ராமன்ற ஒரு பேர் இருக்க, இது 10 தரடிபால், 1000 தரடிபால், 1,000,000 தரடிபால் எவ்வளவு வந்தாலும் அந்த ராமநாமாக்கு ஏற்றதாக அதுக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாதான். அப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ராமநாமா, அந்த ராமஹான்னு பேர் வச்சிருக்கிறதே அவ்வளவு பெரிய விசேஷம் அது. மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்சிரமாய், மனத்து கிணியான்னு சொல்ற இது சந்தோஷம்ன்றது ரெண்டு விதம், அந்த நாக்கு இந்திரியங்களுக்கு மாத்திரம் இனிமை கொடுக்கக்கூடியதா, கண்ணுக்கு மாத்திரம் இனிமையாக இருந்துருக்காரா, மனசுக்கு இனிமை கொடுக்கிற பொம்மையா இருந்தா கூட அது கண்ணுக்கு மாத்திரம் இனிமையா இருக்கும், மனசுக்கு இனிமையா இருக்காது. ஆனா மனசுக்கு கண்ணுக்கு இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிமையாக இருந்துருக்கிறவ சாட்சாத் ராமபிரான் தான். கிருஷ்ணாவதாரத்துல எழுகின்ற ஆண்டாள் நாச்சியார் கூட மனசுக்கு நீ ஆனை பாடவும் நீ வாய்திருவாயின்னு ராமபிரான சொல்றான். அவர் எப்படிப்பட்டவர், அதீவ பிரிய தரிசனம், பார்த்துந்தா பார்த்துட்டே இருக்கலாம் மாதிரி இருந்திருக்கவர் கண்ணுக்கு.
நஜதஸ்மாத் மனக்கச்சித் சக்ஷுஷீவ நரோத்தமாத் சக்னோ ஜபம் க்ரட்டும் அதி க்ராந்தே பீராகமே. இன்னைக்குதான் என்னமோ பார்த்துட்டு இருக்கோம், எதனாவது யாரனா ஒரு பெரிய மனுஷன் போனான்னா ரோட்ல ரெண்டு பக்கமும் ஜாரி ஜாரியா நின்னுண்டு வேடிக்கை பாக்குறதுன்றது. இது இன்னைக்கு ஏற்பட்டது இல்ல, அன்னைக்கே ஏற்பட்டது. ராமர் நிச்சயம் இத்தனை நாளைக்கு லோக அந்த தெருவுல அயோத்தியில இருக்கிற தெரு வழியா எல்லாரும் போவாராம், எல்லா தெருவுலயும் போய் பார்த்துட்டு எல்லா ஜனங்களையும் பாக்குறதுக்கோசரம் போவேறாம். இப்படி போனேன்னாக்கா மொத்த ஜனங்களும் ராமரையே பார்த்துட்டு இருப்பாளாம். இந்த ராமரையே பார்த்துட்டு பிற்பாடு ராமர் அந்த இடத்த தாண்டின பிற்பாடு நஜ தஸ்மாத் மன கஷ்டத்து சக்ஷுஷீவா நரோத்தமாத்து அந்த ராமர் அங்க வரைச்சே இந்த தெரு முனையில வரைச்சேயே ராமரை பார்க்க ஆரம்பிப்பார். இந்த தெரு கோடியில போற வரைக்கும் ராமரையே பார்த்துட்டு இருப்பாளாம். அவர் ராமர் அப்படி தாண்டி போயிட்டே இருந்தா கூட அவரிடத்துல இருந்து அவர் வச்ச கண்ணை மாத்தவே மாட்டாளாம், அவரையே பார்த்துட்டு இருப்பாளாம். அவருடைய மனசும் அவ அத்தனை பேருடைய அந்த ஜனங்களுடைய மனசும் ராமனையே பார்த்துட்டு இருக்குமா, ராமனையே நினைச்சிட்டு இருக்குமா. நரஹ சக்னோதி அபக்ரட்டும் அதிக்ராந்தோ பிராகமே. ராமன் கடந்து போனா கூட இவளுடைய மனசையும் கண்ணையும் ராமனிடத்துல இருந்து வெளிப்படுத்த முடியாதான், ராமனிடத்துல இருந்து வேற விஷயத்துல செலுத்த முடியாத நின்று இருப்பாளாம். என்ன இது, நம்மளே பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். தேவபெருமாளுடைய வைசாகோத்சவம் நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா அந்த வைசாகோத்சவத்துல வாசல்ல வந்து நிப்பா, மொத்த ஜனங்களும் வந்து நிப்பா, அங்கங்க 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 வந்து நிப்பா, பெருமாள் ஏடப்பறே பெருமாள் சேவிக்கணும் பெருமாள் சேவிக்கணும்னு சொல்லிட்டு. அந்த பெருமாள் சேவிக்கிறதுக்கு முதல்ல ஒரு டமார அர்ச்சிந்து போகும், டமார அர்ச்சிந்து போக செய்ய வாசலுக்கு வந்துருவா மொத்த பேரும். அந்த டமார அர்ச்சிந்து போனதுல இருந்து இன்னும் 10 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ ஆகும் பெருமாள் ஏழுறதுக்கு. இருந்தா கூட அந்த டமார அடிக்கு செய்ய வாசல்ல வந்துருவா. வாசல்ல வந்து இங்கேருந்து கோபுரவாசப்படியே பார்த்துட்டு இருப்பா, சன்ன திருவிழா இருக்கிறவாள்லாம் அங்க பெருமாள் ஏழுறா ஏழுறான்னு. அந்த டமார போகும், அப்புறம் உடல் வரும், அப்புறமா வந்து பரிசையா யானை போகும், குதிரை வரும், இப்படி எல்லா பரிஜனங்களும் போகும். இந்த பரிஜனங்கள்லாம் போன பிற்பாடு வாத்தியங்கள்லாம் வரும், பேண்ட் அச்சுண்டு வரும், இதெல்லாம் ஆகும், திவ்ய பிரபந்த கோஷ்டி வரும், இதெல்லாம் முடிஞ்சுட்டு அப்புறமா பெருமாள் எழுவேன். பெருமாள் எழுந்த பிற்பாடு பெருமாளை சேவிப்பா, பெருமாள் குழந்தை சேவிப்பா, எல்லாம் முடியும். சரி, பெருமாளை சேவிச்ச பிற்பாடு அப்படியே பார்த்துருப்பா வேத பாராயணமும் போகும். அந்த வேத பாராயணக்காராலையும் சேவிப்பா, எல்லாம் முடியும். அதன் பின்னாடி போறவா அணுயாத்திரை போறவா எல்லாரையும் சேவிச்சுட்டு இப்படியே திரும்பியே பார்த்துட்டே இருந்துருப்பா. எல்லாரும் சேவிக்காச்சும் உள்ள போலாமோ இல்லையோ, யாரும் உள்ள போக மாட்டோம். அந்த தெரு மொத்தம் தாண்டி பெருமாள் ஏழின பிற்பாடும் எவ்வளவு தூரம் கண்ணு கேட்டின வரைக்கும் அந்த பெருமாளோ பெருமாளுடைய பரிஜனங்களோ தெரியறதோ அவ்வளோ தூரம் வரைக்கும் வாசல்லையே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம்தான் போவா. இவாளுடைய மனசோ கண்ணோ பெருமாளை விட்டு போகாது. நமக்கே இப்படி இருந்துட்டு இருக்குன்னாக்கா அங்க இருந்துட்டு இருக்கிற அயோத்தியில இருந்த ஜனங்களுக்கு அதுவும் பிரத்யக்ஷமா பெருமாள் ஏழு ராமபிரான் ஏழு அவரிடத்துல இருந்து எப்படி அவ கண்ண வெளியில எடுப்பா அப்படின்னு அனுமாரை பார்த்து கூப்பிடுறேராம் பெருமாள். அன்னைக்கு எல்லா நாளும் இப்பேற்பட்ட ராமருக்கு விசேஷம் வந்ததுக்கு காரணம் அயோத்தியில இருந்துருக்கிற புல்லு இரும்புல இருந்து எல்லாத்துக்குமே மோட்சம் கொடுத்ததுனால அனுமாரை கூப்பிட்டு கேக்குறேரா, அப்ப உனக்கும் மோட்சத்துக்கு கொடுக்குறேன், நீர் வரையறா போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறேரா. அப்போ அனுமார் சொல்றேன், ஸ்னேகோமே பரமோ ராஜன் தொய நித்யம் பிரதிஷ்டிதா பக்திஷ்ட நயதா வீர பாவோ நான்யத்ர கச்சதி. நான் வரல அப்படின்ட்டார். அது எல்லாரும் மோட்டம் போன மோட்டம் நினைக்கிறோம், நீர் வரலன்னு சொல்றாரு, இது என்னத்துக்கா ஏன் வரமாட்டேன்றேன்னு கேக்குறாரு. நான் உன்ன ராமச்சந்திர மூர்த்தியா தான் பாக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர, ராமனா தான் பாக்கணும்னு ஆசைப்படுறேனே தவிர, சவ்யம் பாதம் பிரசாரியன்னு ஆதிசேஷன்ல எழுந்து ஒரு காலை தொங்க போட்டு இன்னொரு காலம் மேல வச்சிருந்து இப்படி எல்லாம் இருந்து நீ வந்து இருக்கணும்னு நான் பரமபதநாசனா சேவிக்கணும்னு நான் ஆசைப்படல. உன்னிடத்துல எனக்கு ஸ்நேகம் இருக்கு, பக்தி இருக்கு. நான் ஸ்நேகத்துக்கும் பக்திக்கும் என்ன வித்தியாசம்னு பாக்கணும். ஸ்நேகம்ன்றது என்னன்னா தசரத சக்கரவர்த்திக்கு ராமனிடத்துல இருக்க மாதிரி, அந்த ராமர் இல்லாத போயிட்டேருனாக்கா ராமர் இல்லைன்னாக்கா அவர் தசரத சக்கரவர்த்தி பிராணனே விட்டுட்டேன். அந்த மாதிரி அந்த ராமன் இல்லாத போயிட்டா இவரால இருக்க முடியாதான். ஆகையால அவருக்கு வந்து உன்னிடத்துல ஸ்நேகம் இருக்கு. சரி, ஸ்நேகம் இருக்குன்னா அவரோட போக வேண்டியதானே அப்படின்னா, இல்ல உன்னோடத்துல பக்தியும் இருக்கு எனக்கு அப்படின்னா, பக்திஷ்ட நயதா வீர அப்படின்னா பக்தின்றது அவருக்கு கைங்கரியம் பண்றது. அவர் பரபிரம்மனுக்கு அவருக்கு எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்றதோ, லக்ஷண கைங்கரியம் பண்ண மாதிரி கைங்கரியம் பண்றது இருக்கு, அது பக்தி இருக்கு வாழ்றதுக்கு தான் பண்ண முடியும். ஸ்நேகமும் பக்தியும் இருக்கிறதுனால நான் உன்னை விட்டு என்னால உன்னை தவிர வேற எந்த விதமாவும் என்னால நினைக்க முடியல, நான் வரலன்னு சொல்றேன் சரிய திருவடி.
அப்ப ராமர் தன்னடி சோதிக்கு எழுந்துடுவேர், அப்புறமா இவர் ராமர் இல்லையே எப்படி இவர் இருப்பார் அப்படின்னு, எத்த எத்த ரகுநாத கீர்த்தனம் தத்த தத்த கிருதம் அஸ்தகாஞ்சலி, எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் சேவிக்கிறாளோ, யார் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ, எங்கெங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசம் பண்றாளோ, அங்கெல்லாம் எதிர வந்து நிக்கிறான், எதிர வந்து உட்காந்துக்கிறான், தலைமையில கை கூப்பிண்டு ஆஞ்சநேயர் வந்து உட்காந்துக்கிறான் சிறிய திருவடி. அவர் அந்த ராமாயணத்தை கேட்டுட்டு இருக்கிறான், போறோம் எனக்கு அதுவே போறோம், ராமர் ராமர்னு சொல்றேன்னா அகையில தான் பெய் வரலாம் சொல்லுவா. ஆத்துல அம்மா வந்து ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு இடம் பண்ணி கோலம் போடணும் அப்படின்னு சொன்னாக்க, இடம் பண்ணி கோலம் போட்டுட்டு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு கோலம் போடுவா. இது என்னத்துக்குமா இந்த குட்டியா கோலம் போடுறேன்னா, அங்க ஹனுமார் எழுந்துருளி இருக்காரு, அவர் கேட்கிறேர்றா அப்படின்னா, நீ எப்படியானா கொஞ்சம் எழுத்து கூட்டி வாசித்தானா கூட உன் ராமாயணத்தையும் அவர் கேட்கிறேர்றான்னு அம்மா சொல்லுவார். அப்படி ஒரு சம்பிரதாயம், எங்கெங்கெல்லாம் எம்பெருமான் எழுந்தருளி ராமாயண பட்டணம் பண்றாளோ, எங்கெங்கெல்லாம் ராமாயண உபன்யாசம் பண்றாளோ, அங்க உங்கெல்லாம் ஹனுமாருக்கு ஒரு ஆசனம், மென்ன ஆசனம் போட்டு வச்சுடணும். அந்த ஹனுமார் கேட்டுட்டு இருக்காரு, இப்பவும் ஹனுமார் எதிர இருந்து கேட்டுன்னு தான் இருந்துட்டு இருக்க, ஆகையில நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேரான். அந்த பட்டருக்கு இது இந்த இந்த பாசுரத்துக்கு காலக்ஷேபம் சாச்சிருந்தேரான் கப்பார் ராமபிரானு பாசுரத்தை. பட்டருக்கு ராமர் இடத்துல ஒரு விசேஷமான ஒரு பக்தி, ராமாவதாரம் இவ்வளவு சிறப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதை கேட்டிருந்தவர், நீ இப்படிலாம் ராமரை சொல்றாரு, அவர் சக்கரவர்த்தியா தானே இருந்துட்டு போயிட்டேன், அவர் என்ன பெரிய விஷயம், கிருஷ்ணாவதாரத்துக்கு தான் ரொம்ப சிறப்பு, தூது போனா தூது போனவர் இல்லையா, ஓலையை கட்டி போய் தூது போன்னு சொல்லி ஒரு பாண்டவாள் சொல்றா, இதுக்காக துரியோதன சபையில போய் இவர் போய் நிக்கிறாரு, எவ்வளவு அவமானப்படுற, இவர் போய் சொல்றேமா கிருஷ்ணாவதாரத்தை காட்டலுமா ராமாவதாரம் வசதி அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு பட்டர் சாச்சேரா, ஐயோ ராமர் சக்கரவர்த்தியா பிறந்துட்டே, சக்கரவர்த்தியா பண்ணிட்டே, சக்கரவர்த்தி தூது போகமாட்டா, ஆகையால அவர் தூது போல, போனோம்னா தூது போறதுக்கு அவருக்கு ஒன்றும் இதுவே கிடையாது. ஆனா ஒரு விஷயம், ராமாயணத்துல தூது போனவனுடைய பெருமைய தெரிஞ்சுண்டு, இந்த ராமாயணத்துல நாலு காண்டம் முடிஞ்ச பிற்பாடு அஞ்சாவது நாலாவது காண்டத்துல தான் அனுமாரே வரே, அவருடைய முக்கியத்துவமே சுந்தரகாண்டத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆனா அனுமார் இல்லாத ராமாயணமே இல்லைன்னு ஆயிப்போச்சு, அப்படி ஒரு பெருமை அது. அந்த தூது போனவனுடைய பெருமைய தெரிஞ்சுண்டு ராமனே கிருஷ்ணனா அவதாரம் பண்ணி தான் தூது போனோம்னு வந்தது தானே தவிர வேற ஒண்ணும் இல்லப்பா, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாராம். இப்படி ஸ்ரீமத் ராமாயணத்துல தர்மங்கள் மொத்தம் சொல்லப்பட்டுள்ளது, அந்த தர்மங்களை அறியறதுக்காக தான் நாம ராமாயண ராமாயணம் ராமாயணத்தை செய்துட்டு இருக்கோம். நாம முடிஞ்ச வரைக்கும் ஆச்சாரியால் போன வழியில நாம போகணும். முதல் ஸ்லோகம் வால்மீகி பகவானுடைய ஸ்லோகம், தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம் வரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி முனி புங்கவம். இது ஆச்சரியமான ஸ்லோகம், ஆரம்ப ஸ்லோகம். இது ஒரு கேள்வி கேட்கறது, அதாவது கேள்வி கேட்கறதாகவும் அது பதில் சொல்றதாகவும், கேட்கறது யாரு சிஷ்யன், பதில் சொல்றது யாரு ஆச்சாரியன். ஆச்சாரியன் எப்படி இருக்கணும், சிஷ்யன் எப்படி இருக்கணும், இந்த ஆச்சாரிய குரு சிஷ்ய பாவத்துல கொஞ்சம் ஆச்சாரியனும் ஆச்சாரியன் மாதிரி நடந்துக்கல, சிஷ்யனும் சிஷ்யன் மாதிரி நடந்துக்காது போயிட்டாலுனாக்கா இதனால வரக்கூடிய பலன்லையும் அது சம்பூர்ணமா இருக்காது. அதை நல்லா தெரியப்படுத்துறதுக்காகவே ஏற்பட்டது. தபஸ்ய நிரதம், தபஸ் தபஸ்னாக்கா காயக்லேசம் பண்ணி பண்றது இருக்க, அது தபஸ். சரீரத்தை வருத்தி கொண்டு உடம்ப வருத்தி கொண்டு செய்யறது தபஸ். இது சாந்திராயணம் விரதம் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தபஸ். சுவாத்தியாயம்னா வேதம், இந்த தபஸ் தயோகோ நிரதா, இந்த சுவாத்தியாயத்திலையும் தபஸ்லயுமே நிரதா எப்பொழுதும் ஈடுபட்டவர்களாக இருந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொன்ன. அது வேதம், வேதம்ன்றது சுவாத்தியாயமே, வேதமே ஒரு ஜபம், அந்த வேத ஜபம் இருந்துருக்க தபஸ்ன்றது. இது இது தபஸுக்கு சொல்லச்சு தபோஹி சுவாத்தியாய அப்படின்னு வேதமே சொல்றது. தபஸ்னா வேற ஒண்ணும் தபஸ் இல்லப்பா, சுவாத்தியாயம் வேத ஜபம் இருந்திருக்கு அதுதான் தபஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். வேதமே வஜபேன் நித்யம் யதா கால மதந்திரிதா நஷ்யஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோ அன்ய உச்சதே. வேதமே வஜபேன் நித்யம் யதா காலம் மதந்திரிதா, துளிக்கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் எப்பொழுதும் வேதத்தையே
சொல்லிட்டு இருந்தால் அதுதான் பெரிய தபஸ்தா, அதுதான் பெரிய தர்மமா. இந்த தர்மத்துக்கு ஈடு இணையான தர்மம் வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சொல்ற தபோஹிஸ்வாத்யாய என்பது. அப்பேற்பட்ட தபஸை உடையவராக இருந்திருக்கிறார் நாரத மகர்ஷியாம். இங்க த்விதியாந்தமா சொல்ற பதம் மொத்தமே இரண்டாம் வேற்றுமையில சொல்றது மொத்தம் நாரதரை குறிக்கிறது. தபஸ்வாத்யாய நிரதம், வாக்விதாம்பரம், முனிப்புங்கவம், இது மூணும் நாரதுக்கு விசேஷமாக சொல்லிருக்கு. இப்படி தபஸ்வாத்தியாயமாக இருந்திருக்க அடியனுக்கு இப்ப நினைக்க தோன்றது, இது தபஸ்வாத்தியாய நிரதம்னு சொன்னா அடியன் திருத்தகப்பனார் தான் சொல்லணும். எப்பவுமே வேதமே வஜபேன் நித்தியம் யதாகால மதந்திரிதா, தாம் சொல்றது சொல்லி கொடுக்கறது, பெருமாளுக்கு பாராயணம் பண்றது, வேதத்துல இருக்கிற விஷயங்களை சொல்றது, இப்படி இதுவே புருஷார்த்தமாக அவருடைய ஜீவனத்தை கழிச்சவர் அடியனுடைய திருத்தகப்பனார். யதாகால மதந்திரிதா, ஏகாதசி உபவாசம் இருக்கட்டும், சுமத்வாரிசி உபவாசம் இருக்கட்டும், இன்னைக்கு சந்த சொல்லி தரணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு உபவாசமா இருக்கு என்னால சொல்ல முடியலன்னு சொல்ல மாட்டேன். ஆகா ஒருத்த வந்து சொல்லியாச்சுனாக்கா வேதம் சொல்லணும்னாக்கா எவ்வளவு நான் இருந்தாலும் சொல்லி கொடுப்பேன், அதுக்கப்புறம் மொழ சொல்ல மாட்டேன், உறக்க தான் சொல்லுவேன். இப்படி எல்லாம் இதை ஒரு தபஸா பண்ணவர் அவர்லாம், அப்பேற்பட்ட மகான்லாம் எழுந்தொழி இருந்ததுனாலதான், அவளுடைய கட்டாட்சத்தினாலதான் நமக்கு ஒரு வாக்தேவத்தை ஒன்னு ரெண்டு ஒரு வார்த்தையை நம்ம உளரும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவளை நினைக்கலன்னாக்கா நாம அதமர்னாளா ஆயிடுவோம். வாக்விதாம்பரம் அப்படின்னார் அந்த நாரதருக்கு ஒரு விசேஷம். ஆச்சாரியனா இருக்கிறவா சிஷ்யனால எவ்வளவு அறிந்து கொள்ள முடியுமோ அவனுடைய ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், அப்பதான் அவ நல்ல ஆச்சாரியனா ஆவா. ஆகையால ராமாயணம் சொல்றேன்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருக்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்ல அந்த கதை சொன்னாதான் அவளுக்கு ரசிக்கும், அவ ஏந்து போகாத இருக்க மாட்டான்னாக்கா அவளுக்கு ஸ்டாண்டர்டுக்கு தகுந்த மாதிரி ஏதோ கதையை சொல்லிதான் அது அப்படியானா அது நடுவுலையான ராமாயணத்தை வருத்தாந்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொல்லணும். இதுல இருக்கிற விசேஷார்த்தங்கள் வேதாந்தார்த்தங்கள் தான் ரசிக்கக்கூடிய ஆடியன்ஸாக அந்த வேதாந்தார்த்தங்களை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லணும். இப்படி அதை கேட்கிற சிஷ்யாளுடைய புத்திக்கு ஏற்ப எவ்வளவு விஸ்தாரமும் இல்லாத சுருக்கமும் இல்லாத சொல்றவாள் இருக்காளே அதுதான் ஆச்சாரியனுக்கு ஏற்ப ஒரு சிறப்பு. நாரதருக்கு அந்த சிறப்பு இருக்காம், வாக்விதாம்பரம் இப்படி சொல்றவாளுக்கெல்லாம் சேட்டமாக இருந்திருக்கிறவர். அவர் முனி புங்கவம் மனநசீலாளாக இருந்திருக்கா, முனி முனிகளுக்கெல்லாம் சேஷ்டம். என் முகூர்த்தம் கணம் வாபி வாசுதேவோ நச்சந்தியத்தேன்னு ஒரு முகூர்த்தமோ கணக்காலமோ எம்பெருமான நினைக்காத போயிட்டா அந்த நாள் வீணா போயிடுத்தோ, அந்த கணம் வீணா போயிடுத்துன்னு நினைக்கிறவா, எப்ப பார்த்தாலும் எம்பெருமானையே நினைச்சுட்டு இருக்கிறவ அந்த நாரதம் மகர்ஷி. நாரதம், நாரதம்ன்ற பேருக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா மனுஷாளுடைய அஜ்ஞானம் ஆகிற ஒரு இருட்டை போக்கடிக்கிறவர் என்பதாக அர்த்தம். அப்ப ஏற்பட்ட நாரதரை பார்த்து கேட்கிறாராம், தபஸ்வியா என்னன்ற வால்மீகி ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை, இவரும் தபஸ்வி தான். அங்க சொன்ன தபஸ்வி தபோஹி சுவாத்தியாயகான்னு சொன்ன, இங்க சொன்ன தபஸ்வி என்ன அப்படின்னா பிரம்மஜான சாதனம், பிரம்மஜானத்தை அறிந்து கொள்வதற்கு சாதனமாக இருந்திருக்கிறது தபஸ். அந்த தபஸு எப்படி தஸ்மான் ஞாசமேஷான் தபசாமதரிக்தமாஹு, எல்லாத்த தபஸ காட்டிலும் ஞாசம்ன்றது இருக்க, சரணாகதி பண்றதுன்றது இருக்க, அது உத்கிருஷ்டமான தபஸாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வால்மீகி பகவான் அவர் நாரதரிடத்துல போய் தபஸ் பண்றார், என்ன தபஸு, அவர் தபஸ்வியார் சரணாகதி பண்ணி கேட்கிறார். எப்படி நாரதம் பரிபப்ரச்ச அப்படின்னு பிரச்ச கேள்வி கேட்கிற, விசேஷமா கேள்வி கேட்கிற, ரொம்ப விசேஷமா கேள்வி கேட்கிற, என்ன மூணு கேள்வி இவ்வளவு பிரச்சனை சொல்லியிருக்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒத்தனை ஒரு உண்மையை நாம ஒரு விசேஷமான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னாக்கா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதாரணமா மறைஞ்சிண்டோ இது பண்ணிண்டோ எல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது, நேரம் போய் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா விழுந்து சேவிச்சு அவளுக்கு உண்டான ஒரு பணிவிடைகளை செய்து அவளிடத்திலிருந்து தெரிஞ்சுக்கணுமா. அந்த மாதிரி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரமாக நாரதரை அணுங்கி சேவிச்சு அவரிடத்துல பிரார்த்தனை பண்ணி கேட்கிறாராம். இப்படி கேட்கறதுனால அதுக்கப்புறமா நாரதர் சொல்ற என்ன கேட்கறே அது என்ன சொல்ல போறே அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கு. அவர் கேட்கறத மாத்திரம் நான் முதல்ல சொன்னானு மீதி அதனுடைய நாரதர் சொல்றது மொத்தமே ராமாயணம், அந்த சம்பவம் அதுல சங்கேப ராமாயணம் சொல்றது
அதுல மொத்தத்தையும் அது நாளையில இருந்து பார்க்கலாம். இவர் என்ன கேட்கிறேன்ற ஸ்லோகங்களை மாத்திரம் சொல்ற. பூர்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவானு தர்மஜ்ஞஷ்ட கிருதஜ்ஞஷ்ட சத்யவாக்கியோ திருடௌரதம் சாரித்ரேண சகோ யுக்தா சர்வபூதேஷு கோஹித வித்வான் கஹ க சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்சன ஆத்மவான் கோ ஜிதக்ரோதஹ சுதிமான் கஹ அனசூயக கஸ்ய பிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சன்யுகே ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் முனிமே. ஒன்னு சொல்லிட்டு இது யாருன்னு கேட்டாருனாக்கா பரவாயில்ல, அடுக்கிண்டே போறார் வால்மீகி. இது மொத்தம் யாரோ ஒத்தரிடத்துல தான் இருக்கு, அந்த ஒத்தர் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. அது நாரதர் ஒத்தருக்கு தான் தெரியுமா அவர் யாருன்றத. அதுக்கு சொல்ற ஓன் அஸ்மின் சம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியமானு அஸ்மின் லோகே. இந்த பூலோகத்திலேயே இப்ப இவர் சொன்ன குணங்கள்லாம் சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு இருக்கு, அதை பத்தி விசாரமே இல்ல, அதை யாரும் கேட்க வேண்டிய அவருக்கு இருக்குன்றதுக்கு நாம ஒன்னொருத்தர் சொல்லி சொல்லணும்னு அவசியம் இல்ல. இந்த லோகத்துல யாருக்கு இருக்குன்னா இந்த லோகத்திலயும் அவருக்கு தான்டா இருக்கு, வேற யாருக்கும் இல்ல. அவர் தான் இங்க ராமராவதாரம் பண்ண அவர்கிட்டதான் இருக்குன்றதுக்கு சொல்ல போறே வால்மீகி பகவான். ஆனா இவர் கேக்குற அஸ்மின் லோகே அப்படின்னு கஹான்னு முதல் சொல்லிட்டு இந்த குணங்கள் எல்லாம் வந்து குணிய அந்த குணத்தை உடையவரை ஆசிரியிருக்கு. அந்த குணங்கள்னால இந்த குணிக்கு பெருமை, அதாவது குணாயத்தம் லோகே குணிஷிபதம் மங்களம்னு சொல்லி ஆழ்வான் சாதிக்கின்ற லோகத்துல ஒருத்தன் சிறந்தவன் சொன்னா அவனிடத்துல இருக்கிற நற்குணங்கள் நல்ல பண்புகளை கொண்டுதான் அவனை சிறந்தவன் சொல்லி அவனுக்கு ஒரு சிறப்பே ஏற்படுறது. ஆனா விஷயத்துல அது உள்டாவா எடுத்தான், மாறி போயிடுத்தான். குணங்கள்லாம் ஞானசக்தி வீரிய பலைஸ்வரிய தேஜஸ்ன்னு சொல்ல குணங்கள்லாம் பெருமாளை அடைந்து நிரம்பெறுகின்றன. அதே மாதிரி இங்க சொல்ற குணங்கள்லாம் குணிய அடைந்து அதுக்கு நிரம்பெறுகின்றனவா இந்த குணங்கள் மொத்தம். ஆகையால முதல்ல குணிய சொல்லிட்டே அப்புறமா குணங்களை சொல்ற. குணவான் கஷ்ட வீரியவானு தர்மஜ்ஞஷ்ட குணவானு குணம்னு பொது பொதுப்படையில சொல்லிட்டார். குணம்னா என்ன அப்படின்னா அதுக்கு ஆழ்வார் குணசக்தத்தினால அதாவது வசீததான்யோ குணவான் ரிஜிஸ்ருச்சி வசீவதான்யோ குணவான் ரிஜிஸ்ருச்சின்னு சொல்லி ஆளவந்தார் சாய்க்கிறார். அங்க குணவான்றதுக்கு சௌசீல்ய குணத்தை தான் சொல்றது, இங்கேயும் பொதுப்படி அங்கேயும் குணம்ன்ற சப்தத்தை சொல்லியிருக்கு, இங்கேயும் குணம்னு சப்தத்தை சொல்லியிருக்கிறதுனால இந்த குணசப்தம்ன்றது சௌசீல்யத்தை சொல்றது. இந்த சௌசீல்யம்ன்றது என்னன்னாக்க மகதோ மந்தை சக நீரந்தேன சம்ஸ்லேஷம், தன்னுடைய நிலைமையை பார்க்காத எவ்வளவோ உயர்வானவராக இருந்தாலும் கூட ஒரு அதிநீதமாக இருக்கவாளோட கூட அந்த பாகுபாடு இல்லாமல் சேர்றதுதான் ராமன் சக்கரவர்த்தி திருமகன் ஒரு குரங்கோட போய் ஒரு ஸ்நேகத்தை வச்சிருக்கார் சுக்ரீவனோட கூடையும் ஹனுமாரோடையும் கூடையும். அப்போ இவர் என்ன பண்ணுவ இவரை பார்த்தா எப்படி சொல்றதுன்னு குணவான் கஷ்ட வீரியவானு. இங்க வீரியம்ன்ற சப்தத்தை சொல்லியிருக்கார். வீரியம்ன்றது என்னது அப்படின்னா வீரியம்ன்றது இதுல கஹா கஹான்னு ஒவ்வொன்றுலயும் மாத்தி சொல்லியிருக்கார். அதுல ஒரு கஹான்னு சொல்லி யாருன்னு சொல்லிட்டு இத்தனை குணங்களும் வரிசையா அடிக்கிட்டா போறோம். யார் குணவான், யார் வீரியவான், யார் தர்மஜர், யார் யாருன்னு ஒவ்வொன்னும் கஹா கஹான்னு ஒவ்வொன்னையும் சேர்த்துட்டு சொல்றாரு. இது என்னத்துக்கு சொல்றாருன்னா இதுல ஸ்ட்ரெஸ் அதிகமா, அதனாலதான் சொல்ற இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறதுனால இதுல வீரியவானாக இருக்கிறவர் யாரு அப்படின்னா சாட்சாத் எம்பெருமான் தான். வீர அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் மகாவீர வைபவம்னு சொல்லி மகாவீரன் வீரன்னு சொல்ற சொல்றார். அகையில வீரனாக இருந்திருக்கிறவர் தர்மஜ்ஞஷ்ட கிருதஜ்ஞஷ்ட தர்மம் தெரிஞ்சவர் யாரு, நான் தான் இவ்வளவு நாள் சொல்லியிருக்கோம் கர்த்தல்ல இருந்து சொன்னது மொத்தம் இதுதான் தர்மத்துக்கே தர்மமே உருவானவர். கிருதஜ்ஞஷ்ட அல்பமபி ஒருத்தர் எப்பயோ ஒரு வாட்டி ஒரு துளி உண்டு உபகாரம் பண்ணேருனாக்கா அதை எத்தனை நாளும் மறக்காமல் இருக்கிறது இருக்க அதுதான் கிருதஜ்ஞத்தொன்னு. சத்திய வாக்கியோ திருடௌரதம் சத்திய வாக்கியம் எப்பவுமே பொய் சொல்லாதவராக இருந்துருக்க. தான் இதுல வரைச்சே தான் ஒரு சங்கல்பம் பண்ணிட்டேர்னா அந்த சங்கல்பத்திலேருந்து மாறாதவராக இருந்திருக்கார். நிச்சலமான சங்கல்பத்தை உடையவர். அதையும் சொன்னோம் சீதா திராட்டியின் இடத்துல சொன்ன வார்த்தை, நான் பிரதிஜை பண்ணிட்டேன்னாக்கா நீயே ஒன்னையே வேணாலும் விட்டுடுவேன்,
நான் லக்ஷ்மண வானாலும் விட்டுடுவேன், நான் பண்ண சங்கல்பத்துல இருந்து மாற மாட்டேன்னு சொன்னவர் சாரித்திரேன சகோ யுக்தா. சாரித்திரம் 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 அப்படின்னாக்க இந்த சாரித்திரம்ன்றது நடவடிக்கை, சாரித்திரம் ஆச்சாரா, அந்த ஆச்சாரம் தான் சாரித்திரம்ன்றது. இது இந்த ஆச்சாரத்தோட ஆச்சாரம் இல்லாமல் எவ்வளவு வாசித்தாலும் எவ்வளவு இது பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லை. இது ஆச்சாரத்தோட இருந்துட்டு இருக்கிறவர் அப்பேற்பட்ட எம்பெருமான். சர்வபூதேஷு கோஹிதா, பூத சப்தம் இருந்துட்டு இருக்க தன் தான் பரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்தோடையும் கூட இருக்கிறவர் அவர் அப்பேற்பட்டவர். எல்லாருடைய ஹிதத்தையும் அதை அந்த ஹிதத்திலேயே ஊன்றி இருக்கிறாக இருக்குவர். வித்வான் வித்வானாக இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்தவராக இருந்திருக்கிறவர். வித்வான் கஹா, யாரு சமர்த்தா, எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த சக்தி இல்லாத செய்ய முடியாது போயிடலாமே அப்படின்னா. கஷ்டைங்க பிரியதர்சனா, எல்லாம் சாமியும் அவருக்கு எல்லாம் படிச்சவர், நிறைய படிச்சவர் எல்லாம் இருக்கு, ஆனா பார்த்தாதான் நன்னா இருக்க மாட்டேன் அப்படின்னா. அப்படி இல்லையா, ராமனை பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், சோமவத் பிரியதர்சனா, சந்திரன் மாதிரி இருக்கிறவர் அப்படின்னா. ஆத்மவான் கோ ஜித க்ரோதம், ஆத்மவான் ஆத்மவான் சொல்றதுக்கு தைரியவான் அர்த்தம். யார் தைரியமாக இருந்திருக்கிறவ அது வந்து அதாவது ஜித குரோதா, தன்னுடைய குரோதத்தையும் வென்றவராக இருந்திருக்கவர். பிறர்களிடத்திலே தோஷத்தை பார்க்காதவராக இருந்திருக்கவர். ராவணனே இருந்தா கூட அவன் எதிர சண்டை போடுறத பார்த்த உடனே இவன் பெரிய வேண்டான்னு பெருமாளே ராவணனை பிரசம்சை பண்றேன், இந்திரஜித்தை பிரசம்சை பண்ற அப்படிப்பட்டவர் அவர். கஷ்டபிம்சதி தேவாஷ்ட ஜாத ரோஷஸ்ய சஞ்யுகே, பெருமாளுக்கு கோபம் வந்துருத்துனாக்கா தேவதைகள் முதற்கொண்டு எல்லாரும் பயப்படுறவாளா இருக்கா. யாரு யாருக்கு கோபம் வந்தா தேவதைகள்லாம் கூட பயப்படுவாளோ அவரை சொல்லு எனக்கு யாருன்னு சொல்லுன்னு வால்மீகி கேக்குற. வால்மீகி கேட்டா அதுக்கு நான் பகவான் பதில் சொல்லணும். பா நீர் பெரிய கேள்வியை கேட்டுட்டே இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இது மொத்தத்துக்கும் பதில் சொல்லணும்னாக்கா ராமருடைய ராமர் ஒருத்தர் தான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். அந்த சப்ஸ்டான்சியேட் பண்ணமே, இது எல்லாம் ராமர் தான்றதுக்கு ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டோம்னா எப்படி ராமர்னு சொல்லுவேர் அப்படின்னு. அதுக்கு சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்காக தான் ராமாயணத்தையும் சங்கேப ராமாயணம் சொல்லக்கூடிய முதல் சொர்க்கத்துல முழுசா அது ஒரு இதுவா சுருக்கமா சொல்லிருந்தார். இது வரைக்கும் இந்த வாக்கியங்கள்லாம் வால்மீகி கேட்கறதாகவும் நாரதர் பதில் சொல்றதாகவும் அமைஞ்சிடுத்து. ஆனா வால்மீகியினுடைய திருவாக்கிலேருந்து முதல் முதல்ல வந்த ஸ்லோகம் என்னன்றத நாளைக்கு பார்ப்போம். ஆகையால இன்றைய தினத்துல இப்படி ராமாயணத்தினுடைய பெருமையும் ராமாயணத்தை உபதேசம் பண்ற நாரதருடைய பெருமையும் ராமாயணத்தை நமக்கு கொடுக்கிற வால்மீகி பகவானுடைய பெருமையும் இது எல்லாவற்றையும் அது வெறும வால்மீகி போனது வெறும் கங்க மாதிரிதான் நமக்கு கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஆழ்வார்களும் சுவாமி தேசிக்கணும். அவளுடைய திருவடிக்க சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியம் பண்ணத்தே ரகுவீர கத்தியம் கோபால விம்சதி இது ரெண்டுமே சுவாமி தேசிகன் கோபால விம்சதியில வரைச்சே கிருஷ்ணன் அப்படியே சாட்சாத்காரமாய் அப்படியே சேவை சாச்சு. அதே மாதிரி வால்மீகிக்கு எப்பயோ நடந்த பிரம்மாவனுடைய அனுகிரகத்தினால அந்த ராமாயண நிகழ்ச்சி மொத்தம் தெரிஞ்ச மாதிரி திருவஹீந்திரபுரத்துல ராமரன் சேவித்த மாத்திரத்தினாலேயே அந்த சக்கரவர்த்தி திருமகன் அவர் தன்னுடைய நிகழ்ச்சி தன்னுடைய அவதார திசையில் நடந்த நிகழ்ச்சி மொத்தத்தையும் அப்படியே பிரத்யட்சமா ஆக்கிட்டார். சுவாமி மனசால அப்படியே தியானம் பண்ண உடனே தெரிகிற மாதிரி பண்ணிட்டார். அந்த அனுபவ பரிவாகம் தான் மகாவீர வைபவம். இப்படி அந்த சுவாமியினுடைய திருவாக்கையும் ஆழ்வார்களுடைய திருவாக்கையும் வால்மீகியினுடைய ஒரு அவருடைய ஒரு கங்கா பிரவாகமாக இருந்திருக்கிற ராமாயணத்தையும் அடிப்படையாக கொண்டு அடியே நீங்க விஜ்ஞாபனம் பண்ற இவா எல்லா ஆச்சாரியாளுடையும் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லோருக்கும் இருக்க வேண்டும் பிரார்த்தித்துண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.